கொள்ளும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜுரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். என்னடா காசி திமிர காட்டுறியா? ஒரு நாள் கொத்தி போட்டுருவோம் பாத்துக்க. பொண்ணுங்க மேல கை வைக்கிற புறம்போக்கு, நீ என்ன குத்தி போட்டுருவியாடா? நீயும் இந்த விளங்காதவனுங்களும் போய் புடவைய கட்டிக்கோங்க. எங்ககிட்ட எப்பவும் பிரச்சனை பண்ணாமல் இருக்க மாட்டேன்ல. அடுத்த தடவை எல்லாம் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். இன்னொரு தடவை பொண்ணுங்க கிட்ட கேவலமாக நடந்துக்கிட்டீங்க. மாவனே சத்தியமாக சொல்கிறேன், உங்கள் எல்லாரையும் எரிச்சிருவேன். வாங்க மேடம், போங்க. யார் யாரை எரிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். போடாடே. என்னாச்சு? இல்லை இல்லை. என்ன கேட்டு பெரிய பணக்காரன், இப்ப அரசியல் நுழையறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கான். இவன் பேரு பல்வந்த் பாண்டே. மேடம், நான் உங்களுக்கு ஒன்னு சொல்லிட்டேன், இந்த டிமான்டேஷன் டைம்ல மொத்த பணத்தையும் கொண்டு போய் கங்கால ஒளிச்சு வச்சிருந்தான். எனக்கு தெரிஞ்ச டைமண்ட இந்த மீனோட வயிற்றுக்குள்ள வச்சு ஸ்மக்லிங் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். என்னடா குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க மேடம்? இவன் விடுற கதையெல்லாம் தயவு செஞ்சு நம்பிட்டு இருக்காதீங்க. படத்தை பார்த்து பார்த்து யாரை பார்த்தாலும் கதை விட்டுட்டு இருக்கான் லூசு பைய. காஷி, நான் பிரேக்கிங் நியூஸ் பேப்பர்ல வேலை செய்யறேன். என் நியூஸ் பேப்பர்ல உங்களை இன்டர்வியூ எடுத்து போடணும்னு எனக்கு ஆசை. இன்டர்வியூ எடுக்க போறீங்களா? என்னையவா? எதுக்கு? ஏன்னா இந்த பனாரஸ்ல நீங்க தான் ரொம்ப நாளா இருக்கீங்க. இந்த ஊரை பத்தி உங்களுக்கு தானே நல்லா தெரிஞ்சிருக்கும். அது மேடம், இன்டர்வியூ கொடுக்குற அளவுக்குலாம் நான் ஒன் பெரிய ஆள் கிடையாது. அதுவும் இல்லாம வீட்டுல நிறைய வேலை இருக்குங்க. ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அப்புறம் பார்க்கலாம். ஆட லக்ஷ்மி, நான் உனக்கு கெஞ்சி கேட்கறேன், தயவு செஞ்சு ஸ்டார்ட் ஆயிடு. டேய், உனக்கு வேற என்னடா வேலை இருக்கு? இவங்களை கூட ஏறிடா, போலாம் வா. ஹாய் காஷி. அட, நீங்க இங்க? ஏ தம்பி, இந்த போடுறா வாங்க. ஏ தம்பி, ஒழுங்கா வேலை பாரு, விளையாட்டுத்தனமா இருந்து விட்டுறாத. உங்களோட வேலை ரொம்ப கஷ்டம்தான் இல்ல? அதுவும் மனுஷங்களை எரிக்கிறது. மனுஷங்க இல்லைங்க, போனோம். உடம்பை விட்டு ஆத்மா போனதுக்கு அப்புறம் அந்த உடம்பு எதுக்கு? காஷி, என்னோட ஆர்டிக்கல்ல நான் உன்னை பத்தி மென்ஷன் பண்ணணும் ஆசைப்படுறேன். என்ன பத்தியா இல்ல அந்த வேலையை பத்தியா? உன்னை பத்தி மட்டும்தான். இந்த வேலை செய்யறவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஆனா காஷிங்கிறது நீங்க மட்டும்தானே? சரி, உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க?
வாங்க வாங்க. இவர் தான் என்னோட அப்பா. ஏன்டா நீ வீட்டுக்கு வர்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு? இல்ல இன்னைக்கு வேலை கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. அதான். அப்படியா? காசி வந்துட்டியா? அப்புறம் இதான் என்னோட அம்மா. அப்புறம் அவன் எங்கம்மா? இந்த வீட்டோட குரங்குட்டி உள்ளதான் இருக்கா? கங்கா, ஏ கங்கா சொல்லுங்கண்ணா. இதோ வந்துட்டாளே, இவ என்னோட தங்கச்சி கங்கா. அப்புறம் இவங்க தான் தேவி மேடம், லக்னோல இருந்து வந்திருக்காங்க, பெரிய பத்திரிக்கைக்காரங்க. நம்ம பனாரஸ் பத்தி இவங்க பத்திரிக்கையில எழுதணும் வந்திருக்காங்க. மேடம் நீங்க டீ குடிக்கிறீங்களா? அட, அவங்களுக்கு நான் பண்ணி தரேனா? தயவு செஞ்சு வேணா தாயே, உன் கையால டீ குடிச்சா அவங்க கடைசியில எந்திரிக்கவே மாட்டாங்க. அதெல்லாம் இருக்கட்டும் காஷி, இன்னொரு நாள் பாத்துக்கலாம். சரிங்க மேடம். அப்புறம் காஷி, உங்களோட வீடு ரொம்ப அழகா இருக்கு. வீடு இல்ல மேடம், இது ஜூ. இந்த ஜூல இருக்க மிகப்பெரிய குரங்கே இவதான். அண்ணா காஷி, நான் நீங்க எல்லாரும் இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ எடுத்துக்கவா? கண்டிப்பா. அட, ஒரு நிமிஷம் இருடா, நான் வேணா உள்ள போய் புது துணி போட்டுட்டு வரட்டா? சரி, அந்த புது துணி ஒண்ணு நாம எடுத்து வச்சிருந்தோம்ல. இருக்கட்டும்பா, அப்படியே. என்ன பொண்ணு பார்க்க போறீங்க? அட, நான் கூட மறந்துட்டேன் பாருங்களேன், நானும் கொஞ்சம் தலையெல்லாம் சீவணும். ஆமாமா, கண்டிப்பா சீவணும். சீவி முடிச்சோடனே ஸ்ரீதேவி மாதிரியே இருக்க போறமா நீ? ஆமா, வந்து நெல்லுமா, கடவுள் நம்மள எப்படி வச்சிருக்காரோ அப்படிதானே இருக்க போறோம். வா, வந்து சீக்கிரம் நெல்லுவா. வாமா, வா கங்கா, போட்டோ எடுக்கலாம் வா. அவங்க ஒண்ணும் சினிமா எடுக்கல, போட்டோ தான் எடுக்க போறாங்க. வா காஷி, ஸ்மைல். சரி காஷி, நான் கிளம்புறேன். சரிங்க மேடம். எப்போ எனக்கு பனாரஸ் சுத்தி காட்ட போறீங்க? எப்போ வேணாலும் போலாம். அப்ப ஓகே, நாளைக்கு காலையில 10 மணிக்கு மீட் பண்ணலாம். ஓகே, பை. ஏய் ஹீரோ, நான் இங்க இருக்கேன். அங்க என்னடா தேடிக்கிட்டு இருக்கேன்? உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அண்ணா, உன்ன சொல்லட்டா, இன்னைக்கு பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க. நிஜமாபா? கோபப்படுறாங்க. இரவின் வெளிச்சம் படம் சரியாக போகாததனால் அந்த படத்தின் இயக்குனரும் நடிகருமான பார்த்த டேய், பேப்பரை படிக்கிறது நிறுத்துடா. அங்க பாரு, சூடான செய்தி ஒண்ணு வந்து. என்னடா வருது? ஏ காசி, வா 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 வா. பிரஸ்ஸா இருக்க என்ன காசி? இன்னைக்கு மேல இருந்து கீழே வரைக்கும் புதுசா தெரியறீங்களே. பனாரஸ்ல இருக்க பூனை எல்லாம் ஒரு பக்கம் இருந்துச்சுன்னா, ஆனா நீங்க மனுஷ ரூபத்துல இருக்க பூனைங்க எல்லாம் ஒரு பக்கம் இருக்கீங்க. என்னடா, ஏதாவது நல்ல வேலை பார்க்கலாம்னு கிளம்புனா இப்படி குறுக்க ஓடி வர்றது? சரி, அதெல்லாம் இருக்கட்டும் விடு. நீ இப்ப எதுக்கு இந்த மாதிரி ஜிகு ஜிகுன்னு ட்ரெஸ் போட்டுட்டு சுத்திட்டு இருக்க? சரி, நீ எங்க போற? நானும் வரேன். ஏய், நீ ஒண்ணும் வரதா இல்ல, நான் கிளம்பணும்டா. என்ன நண்பா, ஒன்ன பார்த்த உடனே ஃப்ரெண்ட கழட்டி ஒண்ணு பாக்குற? ஒண்ணு ஓங்கி போட்டேன்னு வைக்க, பாயில இருக்க பல்லு எல்லாம் கீழே உருண்டு கிடக்கும். முதல்ல வண்டி விட்டு இறங்க. இல்ல இல்ல, நான் இறங்க மாட்டேன். டேய் இறங்கடான்ற. அம்மா சத்தியமா, நான் இறங்க மாட்டேன். நான் எங்க அம்மா மேல சத்தியம் பண்ணிருக்கேன். அப்புறம் எங்க அம்மாக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா எங்க அப்பாக்கு யார் பதில் சொல்லுவா? டயலாக் ஒன்னும் குறைச்சல இல்ல, ஃப்ராடுக்கார பயல. வந்து தொலை, நான் நீங்களும் வரீங்களா? போய் வேலையை பாருங்கடா, போறேன். வழிய விடுறா, நாங்க போகணும். டேய், முதல்ல ஒரு பீடாவை சூப்பரா போட்டு அப்புறம் கிளம்பலாம்ண்ணா. இறங்கி ரெண்டு பீடா வாங்க. டேய், நான் எங்க அம்மா மேல சத்தியம் பண்ணிருக்கேன், நான் எப்படி ஸ்கூட்டர் விட்டு இறங்க? டேய், ஓங்கி அடிச்சனா நீ செத்துருவ, உங்க அம்மா யாரா பாத்து பாப்புறோம். டக்குன்னு இறங்கி போய் வாங்கிட்டு வா. போ. என்ன பீடா வேணும், மசாலாவா சாதாவா? டேய், நீங்க ரொம்ப ஸ்பெஷல்ற, அதனால ஸ்பெஷலாவே ஒண்ணு வாங்க. அப்புறம் இது எனக்கு கொடுங்க. அண்ணா இங்க பாருங்க, ரெண்டு ஸ்பெஷல் மசாலா பான் கொடுங்க. அப்புறம் இந்த ஏலக்காய் துளசி எல்லாமே தூக்கலா போடுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா. ஆமா, எனக்கு லாட்டரி அடிச்சிருக்கு. வாயை மட்டும், நான் சொன்ன வேலையை மட்டும் பாருங்க. இன்னடா வாங்கிக்க. டேய் நில்ரா, வெத்தலையை என்னைய வாங்க சொல்லிட்டு சுண்ணாம எனக்கு அடிச்சிட்டு போறோம். எல்லாம் ஒன்னாலதான் மழை குறந்து. ஹலோ மேடம். ஓ மை காட் காஷி, லுக்கிங் டூ கூல். தேங்க் யூ மேடம். ப்ளீஸ், முதல்ல இந்த மேடம் கூப்பிடுறதை நிறுத்துங்க. நான் உங்களோட ஃப்ரெண்டு தானே, இனிமே என்ன தேவின்னே கூப்பிடுங்க. ஓகே மேடம், அதாவது ஓகே தேவி. தட்ஸ் பெட்டர். சரி, நம்ம எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? பனாரஸ்ல எந்த ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணாலும் கங்கால இருந்து ஆரம்பிப்போம். ஓ ஷிட், என்னோட சாரி ஸ்டெயின் ஆயிடுச்சு. நீங்க சிரிச்சிட்டு இருக்கீங்க.
இப்ப என்ன பண்றது மேடம்? இதுல கவலைப்படுறதுக்கு எதுவுமே இல்ல. எல்லாரோட பாவத்தையுமே இந்த கங்கா கழுவுது. இது வெறும் புறாவோட எச்சில் தானே தேவி. நமக்கு முன்னாடி தான் கங்கை இருக்கு, கழுவிக்கலாமே. பார்த்து வாங்க மேடம். சாரி தேவி. நேரம் போனதே தெரியல காஷி. நேத்து வரைக்கும் நம்ம ரெண்டு பேரும் யாரோ, ஆனா இன்னைக்கு எனக்கு காசியில காஷி கிடைச்சிருக்காரு. என்னாச்சு, அமைதியா இருக்கீங்க? இல்ல ஒண்ணுல, சும்மா சரி. ஓகே, இன்னைக்கு நம்ம சேர்ந்து சாப்பிடலாமா? இல்ல வேற ஒரு நாள். இல்ல ப்ளீஸ், நம்ம போலாமே. இல்ல இன்னைக்கு வேண்டாம், வீட்ல அப்பா அம்மா எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, அதான் வேற ஒண்ணும் இல்ல. இனிமே உங்களை டின்னருக்கே கூப்பிடவே எனக்கு தெரியும் காஷி, நீங்க இங்க வருவீங்கன்னு. நீ எப்படி இருந்தாலும் வந்துருவன்னு தெரியும். அப்புறம் எதுக்கு வெளியில என்னென்னமோ பேசிட்டு இருந்த? என்ன இது, உன்ன மாதிரி பேசுறதுக்கு கத்துட்டு இருக்க. பரவாயில்ல, நல்லாவே இருக்கு. வைன் குடிக்கிறியா? வேணாம். ஆரஞ்சு இருக்கா? அதெல்லாம் இங்க இருக்காது. இதுக்கு முன்னாடி குடிச்சது இல்ல, ரொம்ப போதம் ஒண்ணும் ஆயிடாது இல்ல. அப்படிலாம் ஆகாது, கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடு. இத ட்ரை பண்ணி பாரு. சியர்ஸ். நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லலாமா? சொல்லு. ஒண்ணுங்க குடிக்கிறது ஒண்ணும் அவ்வளவு நல்ல விஷயம் இல்லைங்க. சரி, என்ன பண்றது? என்னோட தனிமைக்கு இது ஒன்னே ஒன்னுதான் மருந்து. உங்க குடும்பத்துல யாரா இருக்காங்க? யாரும் இல்ல, அப்பாவும் அண்ணனும் சின்ன வயசுல இறந்துட்டாங்க. அம்மா இருந்தாங்க, அவங்களும் கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் தனிமையாயிட்டேன். நீங்க ஒன்னும் தனி ஆள் இல்ல, நான் இருக்கேன்ல உங்க ஃப்ரெண்டா. எனக்கு லைஃப் பார்ட்னரா தான் வேணும். இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஃப்ரெண்டால வேண்டாம். நீங்க என் கூட கடைசி வரைக்கும் வருவீங்களா? அது நான் சும்மா காமெடிக்காக சொன்ன. பயந்துட்டீங்களா? யோ, நான் பயந்துட்டேன். சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. நீங்க ஸ்கூலுக்கே போனது இல்லையா? இல்ல, அப்பா கிட்ட ரெண்டு பசங்களையும் ஸ்கூலுக்கு அனுப்பி படிக்க வைக்கிறவங்க காசு இல்ல, ஒருத்தர் தான் படிக்க வைக்கிற மாதிரி இருந்துச்சு. கங்காவை படிக்க ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. அதுவும் இல்லாம எங்க அப்பாவோட வேலையை நான் பாத்தாகணும் இல்ல. அதான் உங்களுக்கு கங்கா ரொம்பவே பிடிக்குமா? கங்கானா எனக்கு ரொம்ப உயிர். ஐயோ, பேசிட்டே சாப்பாடு வச்சிருந்ததை நான் மறந்துட்டேன். நான் போய் பாத்துட்டு வரேன். காஷி, அட இப்பதான் உங்களை பத்தி யோசிச்சுட்டே இருந்தேன். என்னங்க இப்படி விடிஞ்சும் விடியாம இங்க வந்திருக்கீங்க? இந்த வழியா வேலை இருந்தது, அதான் உங்களை பாத்துட்டு போலான்னு. பாத்தியா,
நீ அந்த பொண்ணு கிட்ட மட்டும் எவ்வளவு சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்க, ஆனா எங்கிட்ட பேசும்போது மட்டும் கோபமாக பேசுற. சரியான பச்சை வீட்டுக்கு வந்திருக்கிறவங்க முன்னாடி இப்படி எல்லாம் பேசணுமாங்க? கொஞ்சம் கூட உங்களுக்கு இங்கிதமே இல்ல. அவர் சொல்றதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க, வயசாயிடுச்சுல, உளறிட்டே இருப்பாரு. ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆக்சுவலா நான் கங்காவுக்காக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு. ஓ அப்படியா? கங்கா, ஏ கங்கா, ஆ வரேனா. ஏ பாத்து பாத்து கீழ உண்டுற போற. தேவி இந்த கிஃப்ட்க்குலாம் அவசியமே இல்லங்க. இல்ல பரவாயில்லை அண்ணா, அவங்க எனக்கு கிஃப்ட் தரங்க, நீ போறாம படாத. ஒரு நிமிஷம் குடிங்க. ஹலோ அண்ணா, இது ரொம்ப சூப்பரா இருக்கு. நான் இதே நீ காலேஜ் போட்டு போறேன். ஆ காஷி, எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் ஒன்னு இருக்கு, நான் போயிட்டு அப்புறமா வரேன். ம் சரிங்க. போட் பாக்க போறியா? இனிமேலாவது என்கிட்ட மரியாதையா நடந்துக்கோ, இல்லன்னு வையே இது தூக்கி போட்டு கொளுத்திடுவேன். நீங்க நிஜமாவே கிரேட் தானே, என்னமா வச்சு இழுக்கிறீங்க, உங்கள மாதிரி யாருமே இழுக்க முடியாது. இப்படி எல்லாம் அடிக்கணும்னா தில்லு வேணும்டா, இங்க என்ன அடிச்சுக்கவா இருக்கான். கரெக்டா சொன்னீங்க. தட பப்போ, ஜெய் மகாதேவ். அவ அவனுக்கு பர்ஃபார்மன்ஸ் என்கிட்ட வாங்க, இல்லைன்னா அப்படியே உட்காருங்க. போல் மகாதேவ், இழுக்கிற இழுவுல சுத்தமா கருக போகுது பாரு. இழு நல்லா இழு. நீ எவ்வளவுதான் இழுத்தாலும் ஏ அளவுக்குலாம் உன்னால இழுக்க முடியாதுன்னு உனக்கே நல்லா தெரியும். அது என்னமோ சரிதானே. டேய் இவனை பாரு, டெய்லி பணம் தெரிச்சு வேற 500 ரூபாய் தான் சம்பாரிச்சிட்ருக்கேன். நான் 10 பொட்டில் விற்றாலே இதை விட அதிகமாக சம்பாதிப்பேன். கையில் இருக்க மொத்தத்தையும் விற்றா எவ்வளோ வரும்னு தெரியும்ல? பொதுவாக சொல்லணும்னா அவனும் ஒரு பரதேசி தானே. பரதேசி அங்கே பாரு, அந்த வண்டியை அவன் பொண்டாட்டியை குளிப்பாட்டுற மாதிரி குளிப்பாட்டுறான் பாரு. அது மட்டும் அவன் பொண்டாட்டி இல்ல, இன்னொரு பொண்ணு அவன் வாழ்க்கையில இருக்கா. யாரு அது? அதான் அந்த ஜேர்னலிஸ்ட் மேடம். நாள் ஃபுல்லா இவன் கூட தான் சுத்திட்டு இருக்கா. நீங்க என்ன வேணா சொல்லுங்க கோபி அண்ணா, உங்ககிட்ட எப்பவும் ஒம்பு வச்சுக்கிறதுல அவன் எக்ஸ்பர்ட்டா இருக்கா. ஒரு நாள் இவனை நான் இறக்குவேன், அன்னைக்கு வாழலாமா வேணாமான்னு யோசிப்பான். அப்ப அவன் நிலைமை தரையில விழுந்த மீன் மாதிரி துடிச்சிட்டு இருப்பான்டா. அந்த கங்கையாட்டிலே வண்ண பறவை மூழ்கியதே நீரோடு. அது கரையில் ரங்கிலா, ரங்கிலா, நீ காஷி எங்கயாவது பாத்தியா? காசிய தினமும் தானே பாத்துட்டு இருக்கேன். இப்ப பாத்தியான்னு கேட்டு. இப்ப பாக்கல, ஆனா நதிக்கரையில தான் இருப்பான். அட என்னாச்சு, ஏதோ பிரச்சனையா? ஒண்ணு இல்லண்ணா எங்க போற? இந்த வந்துடுற. அவளோட போன் கூட ஸ்விட்ச் ஆஃப்லயே தான் இருக்கு. ஆனா கங்கா கிட்ட தான் மொபைல் போன் கிடையாது. இருக்கு, ஆனா அப்பா அம்மா தான் உங்ககிட்ட சொல்ல கூடாதுன்னு மறைச்சிட்டாங்க. பாத்து வாங்க அப்பா. கங்கா இன்னுமா வரல? இல்லப்பா காசி, அவன் எங்க போனானோ எனக்கு எதுவும் தெரியாது. அம்மா, உங்ககிட்ட இருந்து சொல்லிட்டு போனாளா? இல்லப்பா, என்கிட்ட எல்லாம் எதுவும் சொல்லிட்டு போகல. அவகிட்ட மொபைல் போன் இருக்காம நீ என்கிட்ட அதை பத்தி சொல்லவே இல்ல. என்கிட்ட பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களா? அப்புறம் அவளுக்கு அப்படி இப்படி ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் நீங்க தான் பொறுப்பு, புரியுதா? சரிவா, நம்ம காலேஜ்ல போய் விசாரிச்சு பார்க்கலாம். ஆ போலாம். ரொம்ப நல்ல வேலை பண்றீங்க, இந்த வரேன் இருங்க. Bum 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 Shiva Shankar bum 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 Bole bum 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 Shiva Shankar bum 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 Bole Bum 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 bum
நீங்க பாக்க டீசன்ட்டா இருக்கீங்க, அதனால இத வெச்சிக்கிறேன். தயவு செஞ்சு யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க, அதுக்கு அப்புறம் என் வேல போய்டும். வாங்க, என் பின்னடி வாங்க. வாங்க வாங்க வாங்க. அட, இந்த லைட் எப்படி ஆன் ஆச்சு? நான் தான் ஆஃப் பண்ணிட்டு வந்தேன். சரி வாங்க, உள்ள போய் பார்க்கலாம். முதல்ல எங்க கிளம்புமா? என்னாச்சு? சார், என் தங்கச்சி காலேஜுக்கு போனா, வீட்டுக்கு வந்து சேரல, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. எங்க போனானு இது வரைக்கும் தெரியல. இந்த காலத்து பொண்ணுங்கள்லாம் இதான் பிரச்சனை. அவ எங்கயாவது அவ ஃப்ரெண்ட்ஸோட சுத்த போயிருப்பா. சார், இந்த மாதிரி தேவையில்லாம பேசிருக்காதீங்க, நல்லா இருக்காது. என்னாச்சு ஷாம் சுந்தர்? என்ன வாமா? சாரி, வேற ஏதாவது சொல்றாரு, வந்து என்னன்னு கேளுங்க. வா, இந்த பக்கம் வா, நான் பாத்துக்கிறேன். என்ன பிரச்சனை? உக்கார். அட, உக்காரியா? உன்னோட பேர் என்ன? காசி. முழு பேரு? காசி சௌத்ரி. அடிக்கிற அடியில வீட்டுக்கு உயிரோட போக மாட்டேன். எங்க வந்து திமிரை காமிச்சிட்டு இருக்கேன்? இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர், நான் ஒரு ஜர்னலிஸ்ட். கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தவங்க கிட்ட இப்படி பேசுறது நல்லது இல்ல. இங்க வரவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுதான் உங்களோட வேலைங்கறத மறந்துடாதீங்க. பார்த்தல, அறிவாளியான பொண்ணு, இவகிட்ட கத்துக்குங்க. நீங்க ஜர்னலிஸ்டா இருக்கீங்க, இருந்தும் இந்த மாதிரி ஆளுங்க கூட இந்த டைம்ல எதுக்காக சுத்திட்டு இருக்கீங்க? That's none of your business, Inspector. Madam English, ah? இந்தாங்க இந்த பேப்பரை புடிங்க, இந்தாங்க பென்னையும் புடிங்க. எதுவா இருந்தாலும் கம்ப்ளைண்டா கொடுங்க. இருங்க இருங்க இருங்க, ஆனா ஹிந்தியில எழுதி கொடுங்க. சொல்லுங்க மேடம். நேத்து என் தங்கச்சி காலேஜுக்கு வந்திருக்கா, இன்னும் வீட்டுக்கு வரல. அவ எந்த டிபார்ட்மெண்ட்? இல்ல, எனக்கு சரியா தெரியல. அவளோட பேர் என்ன? கங்கா சௌத்ரி. ஓகே, 1 minute. கைண்ட்லி செக் தி ரெக்கார்ட்ஸ். கங்கா சௌத்ரிங்கிற பொண்ணு எந்த டிபார்ட்மெண்ட்ல படிக்கிறா? ஓகே. எனக்கு ஒண்ணு புரியல, இந்த காலத்து பொண்ணுங்க ஏன் இப்படி இருக்காங்கன்னு. ரொம்ப கெட்டு போயிட்டாங்க. Are you sure? Okay. இங்க பாருங்க, இப்பதான் எல்லா ரெக்கார்ட்ஸையுமே செக் பண்ணி பார்க்க சொன்னேன். ஆனா நீங்க சொன்ன கங்கா சௌத்ரி இந்த காலேஜ்ல அப்படி யாருமே இல்ல. How's that possible, madam? அவ இந்த காலேஜ்ல தான் படிச்சிட்டு இருக்கா? ஆமா. எனக்கு தெரிஞ்சு நீங்க குழப்பத்துல மாறி வந்துட்டீங்க. கங்கா சௌத்ரிங்கிற பேரை விடுங்க, கங்காங்கிற பேர்ல இங்க யாருமே இல்லையே. நாங்க எல்லா ரெக்கார்ட்ஸுமே தேடி பார்த்துட்டோம். மேடம், அவ டெய்லி வீட்ல இருந்து கிளம்பி காலேஜுக்கு தான் வந்துட்டு இருக்கா. ஆனா அவ வீட்ல இருந்து கிளம்பி காலேஜுக்கு தான் வராளா இல்ல வேற எங்கயாவது போறாளான்னு பார்க்க வேண்டியது உங்களோட வேலைதான். என்ன சொல்றீங்க நீங்க? என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? காலேஜ் நடத்துறீங்களா இல்ல காலேஜ் என்ற பேர்ல வேற நடத்துறீங்களா? உங்களுக்கு என்ன பண்றோம் பாருங்க. என்னங்க பேசிட்டு இருக்காங்க அவங்க? கங்கா இந்த காலேஜ் தான் படிக்கிறா. நானே பல தடவை வந்து இந்த காலேஜ்ல இறக்கி விட்டுருக்கேன். என்னமோ தப்பா நடந்துட்டு இருக்கு, அதை என்ன நான் கண்டுபிடிக்கிறேன். சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு, அவ காலேஜ் தவிர வேற எங்கெல்லாம் போவா? எனக்கு சுத்தமா எதுவும் புரியல காஷி. நம்ம கிட்ட யாராவது விளையாடுறாங்களான்னு தெரியல. யாரா இருக்கும்?
உனக்கு யாராவது இங்க எதிரிங்க இருக்காங்களா? ஏய் சீக்கிரம் அந்த வேலையெல்லாம் முடிச்சு. ஏய் எவ்வளவு நேரம் இழுத்துட்டு இருப்பீங்க? என் தங்கச்சிங்கடா. எதுக்குடா சிரிக்கிறீங்க? என்ன என்ன சொன்ன புரியல எனக்கு. உன் தங்கச்சியா? என்னடா கங்கா எங்கடா? இந்த நாள் வரைக்கும் உன்னை கிறுக்கன் தான் நினைச்சேன், ஆனா நீ ஒரு அடிமுட்டாள்னு இப்பதான் தெரியுது. தேவையில்லாம பேசிட்டு இருக்காத, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. எனக்கு தெரியும்டா, ஆனா உனக்கு சொல்ல மாட்டேனே. உன்னால என்ன புடுங்க முடியுமோ புடுங்க. காஷி, காஷி வேண்டாம். காஷி வேண்டாம், விட்டு காஷி. காஷி ப்ளீஸ், காஷி காஷி வேண்டாம், விடு. அந்த சிவன் மேல சத்தியமா, அவனை சும்மா விட மாட்டேன்டா. சரி விடுன. நேத்து அந்த மேடம் தடுக்கலனா என்ன ஆயிருக்கும்? அவங்கள உயிரோட வச்சு எரிச்சிருப்பான். ஒரு மனுஷன் கூட சண்டை போடலாம்டா, பைத்தியத்து கூட இல்ல. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா அவன் எப்ப என்ன பண்றன்னு யாருக்கும் புரிய மாட்டேங்குதேனே. நம்மளும் என்னதான் பண்றது? அங்க பாரு யார் வரானு. எங்க? அங்கடா. டேய் இவங்க எதுக்குட இங்க வராங்க? தெரியலையே. டேய் நீ எதுக்காகடா பயந்துக்கிற? பயப்படாம ஒண்ணுங்க, என்னை விட்டு போகும்போதுலாம் எனக்கு பயம் இல்லை. என்னை தேடி கிட்ட வராங்க பாரு, அப்பதான் பயமா இருக்கு. பபீனா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசி ஆகணும். என்ன? என்கிட்டயா? ஆமா உன்கிட்ட தான். என்னாச்சு மேடம்? காசி மேல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிட்டனால என்ன தேடி வந்திருக்கீங்க போலயே. தேவையில்லாம பேசாத. நான் உன்கிட்ட பேசணும் வரியா இல்லையா? ஆ வாங்க. என்னடா தனியா கூட்டு போறா? அண்ணன் கூட சேர்ந்துட்டா போல. நண்பனுக்கு முக்கியமானதே நம்பிக்கை மட்டும்தான். ஆனா ஆனா நீ எங்களை நம்பலன்றது அந்த மேடம் சொல்லிதான் எங்களுக்கு தெரியும். டேய் இங்க பாரு, எனக்கு புரியுது உனக்கு இப்ப டைம் சரியில்லைன்னு, ஆனா நீ கோவப்படுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லடா. இங்க எது நடக்குதோ அது நடந்தேதான்டா தீரும், புரியுதா? உன் மூஞ்சிய பாரு, உன் மூஞ்சிய கண்ணாடியில் நீயே போய் பாரு. காஷி நான் உன்கிட்ட தனியா பேசணும் கொஞ்சம் வரியா? இருங்கடா வந்துடுறேன். டேய் இவன் ரொம்ப குழப்பத்துல இருக்கான், ஆளை பார்த்தாலே தெரியும். நான் பபீனா கிட்ட பேசிட்டேன், அவனுக்கு கங்காவை பத்தி எதுவுமே தெரியாது. அவன் சரியான ஃப்ராடுங்க, முதல்ல இருந்தே இப்படிதான் அவன். ஆனா இந்த தடவை அவன் போய் சொல்லல,
அவனை பார்த்தா உண்மை சொல்ற மாதிரி தான் தெரிஞ்சது. யார் உண்மை சொல்றா யார் போய் சொல்றான்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. காஷி, நான் மறுபடியும் கங்கா காலேஜுக்கு போயிருந்தேன். கங்காவோட ஃப்ரெண்ட் ஸ்ருதிய பார்த்து அவளுக்கு கங்காவை பத்தி என்னமோ தெரிஞ்சிருக்கு. நாளைக்கு காலையில அவ நம்மள கூப்பிட்டுருக்கா. ஸ்ருதி, நாங்க வந்துட்டோம். நீ எந்த ரூம்ல இருக்க? 6 ஆ அங்க இருக்கு. ஆ இதோ இருக்கு. வாங்க. உங்க ரெண்டு பேரையும் நான் காலேஜ்ல பார்த்தேன். அப்பத்துல இருந்து உங்ககிட்ட நான் பேசணும்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். நீங்களும் என் தங்கச்சி கங்காவும் ஃப்ரெண்ட் தானே? ஆமா. கங்கா என்னோட கிளாஸ்மேட் தானா? சொன்னல்ல, கங்கா அந்த காலேஜ்ல தான் படிச்சிட்டு இருக்கான்னு சொன்னல்ல. எங்க தான் இருக்கா கங்கா? அவ எங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கொஞ்ச நாளா அவ அப்செட்டா தான் இருந்தா. எதுக்காக அப்செட்? எங்க கிளாஸ்ல ஒரு பையன் இருக்கான். யார் அந்த பொண்ணு? அது கங்கா. என்ன அசிங்கப்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டியா? அடுத்த எலெக்ஷன் வேற வரப்போகுது. உனக்கு எத்தனை முறை சொல்றது தகுதி இல்லாதவங்களோடலாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காதுன்னு? ஆப்போசிட் பார்ட்டிங்க இதை வச்சே என்ன அசிங்கப்படுத்துவாங்க, உனக்கு புரியாதா? அண்ணா, அப்பா அவ ரொம்ப நல்ல பொண்ணு. இந்த வயசுல எல்லா பொண்ணுங்களும் அப்படித்தான் தெரியவாங்க. அதுக்காக உன்னை சந்தோஷமா இருக்க வேண்டாம்னு நான் சொல்லலை. அதுக்கு தான் நம்ம பொண்ணுங்களே இருக்காங்கல்ல, அவங்களோட என்ஜாய் பண்ண யார் வேண்டான்னு சொன்னா? இன்னொரு தடவை உன்னையும் கங்காவையும் ஒன்னா பார்த்தானா அவ்வளவு நல்லா இருக்காது. அவளுக்கும் சேர்த்து தான் சொல்றேன். அண்ணா, அப்பா ஒரு தடவை. டேய், பல்வந்த் அங்கிள் அவனை வார்ன் பண்ண பிறகு கங்காவும் அபிமன்யுவும் மீட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அட, என்ன பண்ற நீ? நீ பண்றதுல நெஞ்சு வலி வந்துரும் போல. எதுக்காக இப்ப நீ பயந்துட்டு இருக்க? ஆ, இருக்கிற வரைக்கும் உன்ன சாக விட்டுருவனா? சரி, சீக்கிரம் வந்து வண்டியில ஏறு, நம்ம அப்படியே ஒரு ரைட் போயிட்டு வரலாம். இல்ல வேணாம், எனக்கு இப்ப கிளாஸ் இருக்கு. சரி வா, நம்ம போயிட்டு ஷர்மாஸோட நோட்ஸ்ல பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வரலாம். என்னடி அப்ப கிளாஸ்க்கு யாரு போறது? நான் வர லேட் ஆச்சுன்னா நீ கிளம்பிடு. சில சமயம் ரெஸ்டாரண்ட் போவாங்க, சில சமயம் ஃப்ரெண்ட்ஸோட ரூமுக்கு போவாங்க, சில சமயத்துல அங்கிளோட ஃபார்ம் ஹவுஸ்க்கும் போவாங்க. ஆனா ஒரு நாள் அப்புறம் என்னாச்சு? கங்கா, ஏன் டீ குடிக்காம வச்சிருக்க? என்ன ஆச்சு? இன்னைக்கு இவ்ளோ சீரியஸா இருக்க? ஸ்ருதி, நான் ரொம்ப பெரிய தப்பு ஒன்னு பண்ணிட்டேன். தப்பா? என்னாச்சு கங்கா? நான் பிரெக்னண்டா இருக்கேன். வாட்? ஆர் யூ ஷூர்? ஆமா, நான் ரெண்டு மூணு வாட்டி செக் பண்ணிட்டேன், அதுல ஒரே ரிசல்ட் தான் காட்டுச்சு. நீ இதெல்லாம் யோசிச்சு வருத்தப்படாத காஷி. இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு, எனக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாம நான் சுத்திட்டு இருந்திருக்கேன். அந்த நாயை கொன்னு எரிச்சிடறேன் நான். அப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் நான் கங்காவையும் பார்க்கவே இல்லை. தேவி அக்கா, ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நான் போகணும். ஓகே, தேங்க்ஸ். எனக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டா ஐ வில் கெட் இன் டச் வித் யூ. சாமி சத்தியமா சொல்றேன், கங்காக்கு ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணிட்டு இருக்க? விட்டா கேட்டா உடைச்சிருவ போல இருக்கு. இங்கேயே வேலை பாக்குறீங்க? நான் இந்த வீட்டோட மாப்பிள. எனக்கு இந்த யூனிஃபார்ம் பிடிக்கும் போட்டிருக்கேன். வீட்டுல யாரும் இல்லையா? இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. எல்லாரும் கண்ணாமூச்சி விளையாடிட்டு இருந்தாங்க, அதனால கேட்டை பூட்டியிருக்கேன். கேக்குற கேள்விக்கு ஒரு ஒழுங்கா பதில் சொல்ல முடியாதா? வீட்டுல யாரும் இல்ல, எல்லாரும் வெளில போயிருக்காங்க. பெரிய இடத்துல இருக்கிறவங்களுக்கு நிறைய வேலை இருக்கும். என்ன மாதிரி ஆளுங்களுக்கு அது எப்படி தெரியும்? போய் ஒரு வாரம் ஆச்சு.
உங்களுக்கு எதுவும் ஆள் இல்லை? இல்லை. உனக்கு? ஆ, ஓடிட்டாங்க, புறம் போக்குங்க. யாராக இருப்பாங்கன்னு தெரியல. கண்டிப்பாக பல்வந்தோட ஆளுங்களாக தான் இருப்பாங்க. என் கையில் மட்டும் கிடைக்கட்டும், துண்டு துண்டாக வெட்டி போடுறேன் நான் எங்களை. ஏதாவது தெரிஞ்சுதாப்பா? ஐயோ கடவுளே, என் பொண்ணு எங்க இருக்காளோ என்ன கஷ்டப்படுறாளோ தெரியலையே. அடாதீங்கம்மா, கங்கா மத்தவங்க கண்ணுக்கு வேணா காணாம போயிடலாம், காசி கண்ணுக்கு தெரியாம போகாது. நான் அவளை கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவேன். நேத்து நைட் திரும்ப உன் கங்கா ஃப்ரெண்ட் ஸ்ருதிக்கிட்ட நான் பேசினேன் காஷி. நீ கோவப்படுவன்னா சில விஷயங்களை அவள் சொல்லாம மறைச்சிருந்திருக்கா. என்னாச்சு காஷி? அது வந்து அபிமனியோட அப்பா அவங்க காதலை கண்டிப்பா ஏத்துக்கவே மாட்டாரு, அதனால அவங்க கோர்ட் மேரேஜ் பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்காங்க. கல்யாணம் பண்ணிக்க பார்த்தாங்களா? என்னோட ஆஃபீஸ் வழியாக நான் லக்னோ வரைக்கும் போகிறேன். நான் வர்றதுக்கு கண்டிப்பாக மிட் நைட் ஆகிடும். நீ கோர்ட்டுக்கு போய் இதை பற்றி விசாரிச்சு பாரு. அது மட்டும் உண்மையாக இருந்தால் கங்காவை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல. சரி. சார், கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வேணும் கல்யாணம் பண்ணுறத பற்றி. நீங்கள் கிளம்புங்க, திரும்ப நாளைக்கு வந்து பாருங்க. தேங்க்யூ. சார், கல்யாணம் பண்ணுறத பற்றி சில இன்ஃபர்மேஷன் வேணும். நீங்களும் வயசான ஒரு மாதிரி இருக்கீங்க. அப்போ அந்த பொண்ணுக்கு எத்தனை வயசு இருக்கும்? சார், 20 வயசு ஆகுது. என்னோட தங்கச்சி கங்கா. அவள் எதுவும் கல்யாணம் பண்ணியிருக்காளா இல்லையான்னு கொஞ்சம் பார்த்து சொல்கிறீங்களா? சரி சரி, கிளம்புங்க கிளம்புங்க. இங்கே பாருங்க, கிளம்புங்க. நான் சொல்கிறது கொஞ்சம் கிளம்புங்கன்றல சார். என்னோட தங்கச்சி 2-3 நாளாக காணும் சார், கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் சார். காணும் போனால் நான் என்ன பண்ணுறது? நானும் வெளியே வச்சுருக்கேன். கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷனை வெளியே சொல்ல முடியாது. முதல்ல கிளம்புங்க கிளம்புங்க. இங்கே பாருங்க, என் தங்கச்சியை காணும். என் தங்கச்சிக்காக நான் உயிரையும் கொடுப்பேன், உயிரையும் எடுப்பேன். புரிஞ்சுதா? ஒழுங்கு மரியாதையை கேட்டு கேள்விக்கு பதில் சொல்லுவாங்க, எல்லாம் பிரச்சனையாயிடும். அதெல்லாம் சொல்ல முடியாது, கிளம்புங்க. அவங்களோட பேர் என்ன சொல்லுங்க சார்? கங்கா சௌத்ரி. இதோ இருக்க கங்கா சௌத்ரி. 5 நாளைக்கு முன்னாடி கல்யாணத்துக்கான அப்ளிகேஷனை போட்டிருக்காங்க, ஆனா இன்னும் கல்யாணம்லாம் ஆகல. பையனும் என் தங்கச்சியும் ஒன்னா படிக்கிறாங்க சார். அது மட்டும் இல்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிக்கிறாங்க. உன் பேர் என்ன சொன்ன சார்? காசி. இதை பாரு காசி, என் பையன் உடம்புல ஓடிக்கிட்டு இருக்கிறது என்னோட ரத்தம். அதனால அவன் இப்படி தராதரம் இல்லாமல்லாம் லவ் பண்ண மாட்டான். ஏன் எங்களை பார்த்தா மனுஷனை தெரியலையா? நாங்கெல்லாம் இறங்கி வேலை செய்யலன்னா உங்களை மாதிரி ஆளுங்களை சொர்க்கத்துக்கும் போகாம நரகத்துக்கு போகாம இருப்பீங்க. நல்லா பேசுறப்பா நீ. இங்க பாருங்க சார், நான் உங்ககிட்ட சண்டை போடுறதுக்காக இங்க வரல. என் தங்கச்சி 2-3 நாளா காணும் சார். உங்க பையன் அபிமனி கூட போய் அவ கல்யாணம் பண்றதுக்கு முயற்சி பண்ணிருக்கா சார். அபிமனிக்கு கண்டிப்பா தெரியும் என் தங்கச்சி எங்க இருக்கான்னு. என் பையன் இப்ப லீவ்ல இருக்கான், மசூரி போயிருக்கான். வர்றதுக்கு 1 வாரம் ஆகும். அவன் வந்தது என்ன ஏதுன்னு கேட்டுட்டு நான் சொல்றேன் சார். வீட்டோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு சார். 1 வாரம் எல்லாம் பொறுத்துட்டு இருக்க முடியாது.
என் தங்கச்சிங்கன்னு தெரிஞ்சாங்கணும் சார். கேவல உனக்கெல்லாம் பதில் சொல்லணுமா? உன்னோட அவசரம் என்னன்னு எனக்கு நல்லா புரியுது. உன் தங்கச்சி வேற ஏதோ நாய் கூட ஊரு சுத்திக்கிட்டு இருக்கா, அந்த பழிய தூக்கி என் பையன் மேல போட பாக்குறியா? ஏ பல்வன், ரொம்ப நல்ல மரண பேசிட்டு இருக்காத, அடிச்சு தோல உடிச்சு தொங்க விட்டுருவோம். நான் இப்ப நதிக்கரைக்கு தான் போறேன், ரெண்டு பாட கட்டி வைக்கிறேன். என் தங்கச்சிக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்பும் பையன் ரெண்டு பேரையும் உயிரோட நானே குளித்துறேன், புரியுதா? அவன் போய் Hi. How can I help you? Actually, we are looking for a friend, Abhimanyu. Abhimanyu Pandey. அவர் இந்த ஹோட்டல்ல தான் தங்கிருக்காருன்னு சொல்ல முடியுமா? Actually, sorry ma'am. ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிருக்க கஸ்டமர்ஸோட டீடைல்ஸ்லாம் வெளியாளங்களுக்கு கொடுக்க முடியாது. இங்க பாருங்க, நான் ஒரு ஜர்னலிஸ்ட். அது மட்டும் இல்லாம அபிமன்யு எங்களோட ஃப்ரெண்ட் தான். நாளைக்கு அவரோட பர்த்டே, அத அவருக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு. சர்ப்ரைஸ்? யா. மேம், ப்ளீஸ் ஒரு ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. லெட் மீ செக் தி ரெக்கார்ட்ஸ். அபிமன்யு பாண்டே? ஆமாம். மேம், அவர் இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்காரு, ரூம் நம்பர் 605. அவர் கூட ஒரு மேடமும் ஸ்டே பண்ணியிருக்காங்க. சொல்லுங்க. கங்கா எங்க? எந்த கங்கா? யாருங்க நீங்க? What is this nonsense? கங்கா எங்க என்ன கேட்டேன்? நீ சொல்ற கங்கா மங்கான எனக்கு யாருன்னு கூட தெரியாது. சொல்றா கங்கா எங்க? நீ சொல்ற எந்த ஒரு கங்காவும் எனக்கு தெரியாது. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? என் தங்கச்சி ஏமாத்துற நீ? என்ன ஏமாத்துற? காஷி, காஷி நில்லு. காஷி, காஷி நில்லு. நான் சொல்றேன், அந்தமாவே தெரியாதியா? வாழ்வா சாவான்ற விளையாட்டை பார்த்து எங்களுக்கு ஒன்றும் பயம் கிடையாது. நீ தான் முடிவு பண்ணணும், வாழ போறியா இல்ல சாக போறியா. நிஜமா தான் சொல்றேன், எனக்கு எந்த ஒரு கங்காவி தெரியாது. ஒன்னு, ரெண்டு, சத்தியமா எனக்கு தெரியாது. மட்ட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 மட
பாஷி, கண்டிப்பா மசூரி போலீஸ் நம்மள தேடி வருவாங்க. தெரியும், ஆனா யார பார்த்தும் எனக்கு பயம் இல்ல. நான் செஞ்சது சரியான விஷயம்தான். பனாரஸ் போன உடனே அப்பா அம்மா எல்லாத்தையும் சொல்ல போறேன். அதுக்கப்புறம் என்ன ஆனாலும் சரி, கடவுள் விட்ட வழி. ஹலோ. ஆமா ஆமா இன்ஸ்பெக்டர், சொல்லுங்க. சரி சரி, ஓகே. யார் அது? அது வாரணாசி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால். கங்காவை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன், உடனே வர சொல்றாங்க. ஜெய ஜெய பாகீரதி நந்தினி முனி, ஜெய சகோர சந்தனி நரநாத. எதுக்காக அபிமன்யுவை கொலை பண்ண? கேக்குறால எதுக்காக அபிமன்யுவை கொலை பண்ண? என் தங்கச்சிய காதலிச்சு ஏமாத்தி இருக்கான். இப்ப வேற ஒரு பொண்ணு கூட இருக்கான். பெற்றிருந்தா அவளையும் கொண்டிருப்பேன். அதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா? உன் மனசுல என்ன பெரிய ஆபீசர் நினைப்பா? நீயே உன்னத முடிவெடுத்து உன் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருப்ப. என் தங்கச்சிக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். தங்கச்சிக்காக என்ன வேணா பண்ணுவியா? உப்ப தின்னவன் தண்ணிய குடிச்சே ஆகணும். அப்போ உன் தங்கச்சிக்காக நீ அவனை கொலை பண்ணிருக்க. இப்போ உன் தங்கச்சியும் செத்துட்டா? இப்ப எல்லாம் முடிஞ்சுதா? கடவுளுக்கு தெரியும் ஒருத்தன் பண்ண தப்புக்கு என்ன தண்டனை கொடுக்கறதுன்னு. இப்ப பாரு, உன் வாழ்க்கை ஃபுல்லா ரொட்டியை தின்ட்டு ஜெயில இருக்க போற. தேவராஜனே, இவன்ட்டு மொத்த ஸ்டேட்மெண்ட்டையும் வாங்கிக்கிங்க. ஏதாவது அதிக பிரசங்கித்தனம் பண்ணான்னு வைங்க. முட்டிக்கு முட்டி தட்டி எடுத்துருங்க, அப்புறம் பாத்துக்கலாம். கொடுங்க. அவளுக்காக தான் இவ்வளவும் பண்ணும். ஆனா அவளே இப்ப இல்லை. இப்ப போலீஸ் கோர்ட்டு நலஞ்சிட்டு இருக்கோம். என்ன பிரச்சனை? நான் இங்கேயே இருக்கேன். கங்காவும் செத்து போயிட்டான். அப்பா அம்மாவும் அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டாங்க. நீ வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கோ. என் வாழ்க்கைக்கு நீ எந்த அர்த்தமும் கிடையாது. அர்த்தம் இருக்கு காஷி. நம்ம தப்பு பண்ணிட்டோமோன்னு நான் நினைக்கிறேன். தப்பா? எந்த மாதிரி தப்பு? நீ யோசிச்சு பாத்தியா காஷி, அபிமானி ஹாலிடேஸ்க்காக கொஞ்ச நாள் மசூரியில இருந்தான். ஆனா கங்காவோட பாடி எப்படி பனாரஸ்ல கிடைச்சது? நீ என்ன சொல்ல வர? இதுல இருந்து ஒரு விஷயம் தெளிவா புரியுது. கங்காவை கொன்னது வேற யாரோ, அதுவும் இந்த சிட்டில இருக்கிறவன் தான். ஆனா யாரு? பனாரஸ் பியூரோல இருக்கிற ஒரு கிரைம் ரிப்போர்ட்டர் கிட்ட நான் இதை பத்தி விசாரிச்சிருந்தேன். அவன் எவனா இருந்தாலும் சரி, கண்டிப்பா அவனை விட மாட்டேன். அவன் யாருன்னு மட்டும் கண்டுபிடி. ஆனா ஒன்னு காஷி, நீ மட்டும் ஜெயிலுக்கு போயிட்டீனா கங்காவுக்கு நம்ம நியாயத்தை வாங்கி கொடுக்கவே முடியாது. நீ கொலை பண்ணதை மட்டும் தயவு செஞ்சு ஒத்துக்கவே ஒத்துக்காத. ஆனா நான் தான் கொலை பண்ணனு ஏற்கனவே சொல்லிட்டேனே. அதெல்லாம் இருக்கட்டும் பரவாயில்ல, ஆனா கோர்ட்ல போலீஸ் சொல்றதெல்லாம் நம்பவே மாட்டாங்க. மேடம், ரொம்ப டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் கிளம்புங்க. பல்வன் பாண்டேஸ்வர், நான் ஒரு முறை கமிட்மெண்ட் கொடுத்துட்டா அதுல இருந்து பின் வாங்கவே மாட்டேன். நீங்க எனக்கு கமிட்மெண்ட் கொடுத்துட்டீங்க, டைமுக்கு டைம் கரெக்டா பேமெண்ட் மட்டும் கொடுத்துக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் என் விளையாட்ட பாருங்க. அசைக்கு தூக்கு தண்டனை கிடக்கிற மாதிரி செய். உனக்கு என்ன தேவையோ அதை நான் செய்யறேன். அவருக்கு கண்டிப்பா தூக்குட்டான். முதல்ல பனாரஸ் கோர்ட்டுக்கு கேஸ முதல்ல மாற்றி விடுங்க. உட்காருங்க. சரி, உங்க வாதத்தை ஆரம்பிங்க. ப்ரொசீட்.
இவர் ஆனார் இந்த கூண்டில் நிற்கிற குற்றவாளி ரொம்ப கொடூரமான மோசமான ஒரு கோமாளி. கோமாளியா? கொலையாளி, கொலையாளி. மிஸ்ராஜி, நீங்க இந்த சிட்டியோட ஃபேமஸ் வக்கீல். தேங்க்யூ சார். உங்க தேங்க்யூ எல்லாம் விட்டுட்டு நான் சொல்றத கேளுங்க. கோர்ட்டுக்கு வரும்போது இந்த மாதிரி பான் மசாலா எல்லாம் போட்டுட்டு வராதிங்க. நானும் அதெல்லாம் சாப்பிடுவேன், ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நான் பான் மசாலா போட்டுட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தேன்னா அந்த தீர்ப்பு வேற மாதிரி போய் முடிஞ்சிடும். I'm so sorry, Your Honor. I'm so sorry. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க பாண்டே சார். மன்னிச்சிருங்க யுவர் ஆனர், என்னால இதை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அது என்னமோ இருக்கட்டும், வாதத்தை ஆரம்பிங்க. யுவர் ஆனர், இங்க நிக்கிறவர் ரொம்ப பெரிய கொடூரமான ஒரு கொலையாளி. இவர் எந்த ஒரு காரணமும் இல்லாம பட்ட பகல்ல என் கட்சிக்காரருடைய பையனை கொலை செஞ்சிருக்காரு. இந்த கொலையை செய்யறதுக்கு இவருக்கு துணையா இருந்தது இதோ இங்க இருக்காங்களே இந்த பெண்மணிதான், மிஸ் தேவினா கண்ணா. யுவர் ஆனர், இவர் சொல்றதெல்லாம் போய் கேஸுக்கு சுத்தமா சம்பந்தம் இல்லாதது. உண்மைய சொல்லணும்னா இது ஒரு கொலையே கிடையாது. அபிமன்யு ஆக்சிடென்ட்ல தான் இறந்து போனாரு. காசி அவரை பார்க்க போனது கங்காவை பத்தி விசாரிக்க மட்டும்தான். ஆனா குற்ற உணர்ச்சி அவரை உறுத்தி இருக்கு. அபிமன்யு தான் எங்க மாட்டிக்க போறோன்ற பயத்துல தான் டெரஸ்ல இருந்து குதிச்சு அவர் இறந்திருக்காரு. யுவர் ஆனர், நிஜம் என்னங்கிறது இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க எல்லாருக்கும் தெரியத்தான் போகுது. யுவர் ஆனர், நீங்க எனக்கு பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா இந்த குற்றவாளி கிட்ட சில கேள்விகள் கேட்பேன். பர்மிஷன் கிராண்டட். காசி, என்னுடைய இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. உங்களுடைய தங்கச்சி கங்கா யார் கூடியாவது ஓடி போன? வக்கீல், எதுக்காக இவ்வளவு கோவப்படுறீங்க? நான் உங்ககிட்ட என்ன கேட்க வரேன்னா, உங்களுடைய தங்கச்சி கங்கா யார் கூடியாவது வெளியில போனாங்களான்னு கேட்டேன். நான் அவளை தேடிதான் அங்க போனேன். அவங்க கிடைக்கல, அதனாலதான் நீங்க அபிமன்யுவை கொலை பண்ணிருக்கீங்க. அப்செக்ஷன் சார், இவரோட கற்பனை கதையை என் கிளையண்ட் மேல திணிக்க முயற்சி பண்றாரு. அப்செக்ஷன் ஓவர் ரூல்டு. மிஸ்டர் சின்ஹா, அவரோட வாதத்தை பேசி முடிக்கட்டும். தேங்க்யூ யுவர் ஆனர். காசி, எனக்கு இன்னொரு கேள்விக்கு பதில சொல்லுங்க. நீங்க அபிமன்யு வீட்டுக்கு போனீங்களா? ஆமா, போயிருந்தேன். அங்க அவருடைய அப்பாவை நீங்க மிரட்டினீங்களா? மௌனமா இருந்தா என்ன அர்த்தம்? என் கேள்விக்கு பதில சொல்லுங்க. யுவர் ஆனர், நான் அபிமன்யோட அப்பா ஸ்ரீ பல்வந்த் பாண்டே அவர்களை சில கேள்விகள் கேட்க விரும்புறேன். பர்மிஷன் கிராண்டட். பல்வந்த் பாண்டே சார், உங்க வீட்டுக்கு இந்த காசி வந்தான்ல? வந்தான். அங்க வந்து என்ன பண்ணான்? வந்து என்ன மிரட்டினான். என் தங்கச்சி கிடைக்கலன்னா உன்னையும் உன் பையன் அபிமன்யுவும் கொலை பண்ணிடுவேன்னு சொன்னான். கேட்டீங்களா யுவர் ஆனர், கங்கா கிடைக்கலன்னா அப்புறம் இவர் பையனை கொலை பண்ணிடுவேன்னு மிரட்டிருக்கான். சொன்ன மாதிரியே கங்கா கிடைக்கல, அதனால அபிமன்யுவை கொலை பண்ணிருக்கான். அதாவது மசூல்ல அவர் தங்கியிருந்த ஹோட்டல் மொட்டை மாடியில இருந்து கீழே தள்ளி கொண்டுட்டான். சார், பல்வஞ்சி கிட்ட நான் கொஞ்சம் கேள்விகள் கேட்கலாமா? பர்மிஷன் கிராண்டட். தேங்க்யூ. ஒன்னு சொல்லட்டுங்களா பல்வந்த், உங்க பையனை எப்படி இருந்தாலும் அவர் சும்மா விட்டுருக்க மாட்டாரு. ஆனா என்னன்னா, இவரு கொள்றதுக்கு முன்னாடியே உங்க பையன் இறந்து போயிட்டாரு. உங்க பையன் கங்காக்கு செஞ்ச துரோகத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்க பையன் கண்டிப்பா இவர் கையிலேயே சாக வேண்டிய ஆள் தான். உன் தகுதி என்னங்கறத தெரிஞ்சுக்கிட்டு பேசு வக்கீல். ஏன் தகுதியை பத்தி நீங்க சொல்றீங்களா? இப்ப மட்டும் நீங்க உண்மைய சொல்லலன்னா இதுக்கப்புறம் நீங்களும் உங்க குடும்பமும் சட்ட ரீதியா பெரிய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதா இருக்கும். நான் பிரச்சனையை சந்திக்கணுமா? அப்படி ஒரு நிலைமை வந்தா என்ன பேச்சு பேசுவாங்க? கங்கால கரைச்சிருவேன். This is contempt of court. இப்ப என்ன சொன்னீங்க? இப்ப நீங்க என்ன சொன்னீங்கறத கொஞ்சம் திரும்ப சொல்லுங்களேன். சாரி மை லார்ட், கோர்ட்ல உங்க முன்னாடி நான் இப்படி நடந்துகிட்டதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்.
இதுலேருந்து நான் உங்களுக்கு என்ன ப்ரூஃப் பண்ணணும்னு நினைச்சேன்னா, ஊரில் பெரிய மனுஷனாக இருக்கிறவர் கூட சில சமயம் தனக்கு எதிர்க்கு இருக்கிற ஆள் ஆபாச வார்த்தைகள் பேசும்போது கோவப்படுறது சகஜம்தான். இப்போ கூட என்னை கொண்டுடுவேன்னு மிரட்டினார். இவர் ஆனார் தன் தங்கச்சி காணாமல் போய் அதனால் கோவப்பட்ட பாமரன் காசி இப்படி பண்ணது பெரிய விஷயமே இல்லை. இதை பற்றி நம்ம விவாதிக்கவே வேண்டாம், சீரியஸாகவும் எடுத்துக்க வேண்டாம் இவர் ஆனார். தட்ஸ் ஆல் இவர் ஆனார். நான் சில விட்னஸ் உங்க முன்னாடி கொண்டு வரதுக்கு விரும்புறேன். பர்மிஷன் கிராண்டட். காசி தான் தப்ப ஒத்துக்கிட்டார் யுவர் ஆனர். அபிமன்யுவை கொன்னதா என்கிட்ட சொன்னார். அப்செக்ஷன் சார். போலீஸ்காரங்க அடிச்சு டார்ச்சர் பண்ணி கூட காசியை ஒத்துக்க வச்சிருப்பாங்க. உண்மையின் அடிப்படையில தான் இதுக்கு உண்டான தீர்ப்பும் நியாயமும் இருக்கு யுவர் ஆனர். நீதிபதி கையில் இருக்கிற பேனா எப்பவும் நியாயத்தை மட்டும்தான் எழுதும். அந்த நியாயத்தை கொடுக்கிற பேனா இப்ப காசிக்கு மரண தண்டனையை எழுத போகுது. யுவர் ஆனர், நான் இன்னும் சில சாட்சிகளை உங்க முன்னாடி சமர்ப்பிக்கிறேன். சார், அக்டோபர் 26ஆம் தேதி இவர் எங்க ஹோட்டலுக்கு வந்திருந்தாரு. இவங்க கூட அந்த மேடமும் வந்திருந்தாங்க. எவ்வளவு நேரம் அங்க இருந்தாங்க? எப்படியும் ஒரு மணி நேரம் இருந்தாங்க. அந்த நேரத்துல தான் அபிமன்யு சாரோட மர்டரும் நடந்தது. இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணுங்க யுவர் ஆனர். சார், நான் ரெண்டு கண்ணால பார்த்தேன். இவர் அபிமன்யுவை ஹோட்டல்ல துரத்திட்டு ஓடிட்டு இருந்தாரு. அப்புறம் அவரை அடிக்கவும் செஞ்சாரு. இந்த மேடம் தான் அவரை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இவர் இருக்காரு, அதை கண்டுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அபிமன்யு சாரா துரத்திட்டு போய் மாடியில இருந்து இவர் கீழே தள்ளிவிட்டு கொண்டுட்டாரு. சார், இவர் ஏன் கண்ணு முன்னாடிதான் அபிமன்யுவை அப்படி பயங்கரமா அடிச்சிட்டு இருந்தாரு. அவர் கண்டினியூஸா என் தங்கச்சி எங்க, கங்கா எங்கன்னு கத்திட்டு இருந்தாரு. ஆனா சார், அபிமன்யுக்கு கங்கானா யாருன்னு கூட தெரியாது. இது அபிமன்யு சொல்லி அவர் கேட்கல. அதுக்கப்புறம் அவர் அபிமன்யுவை துரத்திட்டு டெரஸ்க்கு போயிட்டாரு. அங்க இருந்துதான் அவரை தள்ளி விட்டாரு. நானும் தேவி அவரை தடுக்க எவ்வளவு முயற்சி செஞ்சோம், ஆனா அவர் கேட்கல. மணிந்தர், நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்கலாமா? காசி டெரஸ்ல இருக்கும்போது நீங்க எங்க இருந்தீங்க? ரிசப்ஷன்ல இருந்தேன். ரிசப்ஷன்ல காசி அப்புறம் அபிமன்யு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது அப்ப நீங்க எங்க இருந்தீங்க? சார், ரிசப்ஷன்ல இருந்தேன். ரிசப்ஷன்ல அப்புறம் இவரோட பையன் அபிமன்யுவ காசி பின்னாடி நின்னு தள்ளி விட்டாரு இல்ல, அப்ப நீங்க எங்க இருந்தீங்க? சார், ரிசப்ஷன்ல தான். ரிசப்ஷன்ல இருந்தீங்க. அப்போ மேல நடந்தது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. உங்களுக்கு கடவுள் மாதிரி மூணாவது கண் இருக்கா என்ன? உங்களை சுத்தி நடக்கிறதெல்லாம் இங்க இருந்தே பாக்குறதுக்கு. எனக்கு ஒண்ணு மட்டும் சொல்லுங்க, நீங்க காசி அபிமன்யுவை தள்ளி விட்டதை நீங்க பாத்தீங்களா? சார், இவர் பாக்குறதுக்கு சைக்கோ மாதிரி இருந்தாரு. அப்படி அன்றது எல்லாமே நான் பார்த்துட்டு ரொம்பவே பயந்துட்டேன். அப்புறம் அங்க இருந்து ஓடிட்டேன். இல்லைனா அவரை என்னையும் கொண்டிருப்பாரு. அப்புறம் இந்த மேடம்? இந்த மேடம் அவர் பின்னாடி தடுக்கிறதுக்கு ஓடினாங்க, ஆனா தடுக்கவே முடியல. நீங்க காசிய முத தடவை எங்க பாத்தீங்க? நான் அவரை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தது நானும் அபிமன்யும் இருந்த ரூம்க்கு வந்த போது. அப்படியா? அப்ப நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? நான் குளிச்சிட்டு இருந்தேன். அப்படியா? அப்போ அபிமன்யு என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு? அவரும் குளிச்சிட்டு தான் இருந்தார். அவரும் குளிச்சிட்டு இருந்தாரா? உங்க ஹோட்டல் ரூம்ல என்ன ரெண்டு பாத்ரூம் இருக்கா என்ன? இல்ல சார், ஒண்ணு. ஒரே பாத்ரூம்ல நீங்க ஒண்ணா குளிச்சிங்களா? அது சரி, தண்ணியை கூட மிச்சம் பண்ணிருப்பீங்க. யுவர் ஆனர், இவர் என்னுடைய சாட்சி கிட்ட ரொம்ப தரக்குறைவான கேள்விகளை கேக்குறாரு. இங்க ஒண்ணு வாட்டர் சேவிங் பண்றதுக்கான கேஸ் ஒண்ணு நடக்கல யுவர் ஆனர். மிஸ்ராஜி, மிஸ்ராஜி, இந்த மாதிரி கேள்விகளை கேட்டு கோர்ட்டோட நேரத்தை வீணடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம பெண்களை அவமானப்படுத்துறாரு யுவர் ஆனர். ஜட்ஜாலயே நீங்க பார்க்க வேண்டாம், அதுக்கு தானே நான் இருக்கேன். மிஸ்டர் சின்ஹா, ப்ளீஸ் கண்டினியூ. தேங்க் யூ சார். சரிங்க மேடம், அப்படினா நீங்க காசிய பாத்ரூம்ல இருந்து நீங்க பார்க்கல அப்படிதானே? அப்போ நீங்க பாத்ரூம்ல இருந்து வெளியில வந்து அப்புறமா தான் காசிய பார்த்திருக்க முடியும், கரெக்டா? ஆமா. அப்புறம் நீங்க எனக்கு இன்னொரு விஷயம் சொல்லுங்க, நீங்க பாத்ரூம்ல இருந்து வெளியில வரும்போது என்ன ட்ரெஸ் போட்டிருந்தீங்க? அது டவல். டவல். அப்படினா நீங்க டவலா கட்டிக்கிட்டு தான் டெரஸுக்கு போனீங்களா? இல்ல சார். சரி, நீங்க டெரஸுக்கு போகும்போது என்ன ட்ரெஸ் போட்டிருந்தீங்க? குர்தா. வெறும் குர்தா தானா? கீழே எதுவும் போடலையா? ஏன் கட்சிக்காரர் கிட்ட என்ன மாதிரியான கேள்வி கேக்குறாரு பாத்தீங்களா யுவர் ஆனர்? எதுக்கு இந்த கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க சார்? இந்த கேஸுக்கும் இந்த கேள்விக்கும் சம்பந்தம் இருக்கு சார், ப்ளீஸ் எனக்கு 2 நிமிஷம் டைம் கொடுங்க. கேளுங்க, என்ன கீழே போட்டிருந்தாங்கன்னு. குர்தாக்கு கீழே நீங்க என்ன போட்டிருந்தீங்க? சுடிதார் பைஜாமா போட்டேன். சுடிதார் பைஜாமா. அப்படின்னா பாத்ரூம்ல இருந்து வெளியில வரும்போது டவல்ல இருந்தீங்க, அப்புறம் டவலை கட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்க குர்தா போட்டிருக்கீங்க, அதுக்கப்புறம் பைஜாமா போட்டிருக்கீங்க. இந்த கொஞ்ச நேரத்துல யுவர் ஆனர், இந்த கொஞ்ச நேரம் வரைக்கும் காசி உங்களுக்காக டெரஸ்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாரா? நீங்க போன உடனே காசி அபிமன்யுவை தள்ளி விட்டுட்டு அதை நீங்க பாத்தீங்களா? இப்போ நாகேந்திரனோட விட்னஸா வந்து இங்க நின்னு அதை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க.
நீங்க சொன்னதை வச்சு இவர் தான் குற்றவாளின்னு நாங்க நம்பணும். சைலன்ஸ், சைலன்ஸ் இன் தி கோர்ட். ஆர்டர், ஆர்டர். சார், என்னோட நண்பர் தேவையில்லாத சாட்சிகளை கூட்டிக்கிட்டு வந்து கோர்ட்டோட நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு இருக்காரு. இதுல இருந்து நான் ஒண்ணு மட்டும் தெளிவா சொல்லிக்கிறேன், காசி மேல சுமத்தப்பட்ட எல்லா பொய்யான குற்றச்சாட்டுகளும் கற்பனை தான், அதுல எந்த ஒரு உண்மையும் இல்ல. மிஸ்ராஜி, இதுக்கு நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? சார், நான் ஹோட்டல் ஹைலேண்ட்ஸோட சிசிடிவி ஃபுட்டேஜ உங்ககிட்ட காட்டணும்னு விரும்புறேன். சரி, அதையும் பாத்திரலாம். யுவர் ஆனர், இந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் இருந்து எல்லாம் ரொம்ப தெளிவாக தெரியுது. காசி அபிமன்யுவை துரத்துக்கிட்டே மொட்டமாடி போய் அங்கே அவரை கொடூரமாக தாக்கி மொட்டமாடியிலிருந்து கீழே தள்ளி கொலை பண்ணியிருக்காரு. சார், இது உண்மைதான். காசியும் தேவியும் இந்த ஃபுட்டேஜில் இருக்கிறது உண்மைதான். ஆனா இந்த கேஸ் ஒரு கொலைய பத்தினது. இந்த கேஸ்ல காசியும் தேவியும் ஏதோ ஒரு ஃபுட்டேஜ்ல இருக்காங்கறத ப்ரூஃப் பண்றது கிடையாது. சைலன்ஸ் ப்ளீஸ். ஆனா சார், இந்த ஃபுட்டேஜ்ல எந்த ஒரு இடத்துலயும் பார்க்க முடியல. அதாவது காசி தான் டெரஸ்ல இருந்து அபிமன்யுவை கோவத்துல தள்ளி விட்ட மாதிரி. சின்கா சார், நீங்க என்ன சொல்ல வரீங்களோ அதை நேரடியாவே சொல்லிடுங்களேன். சார், டெரஸ்ல அந்த நேரத்துல தேவி, பிரியா, காசின்னு எல்லாருமே இருந்திருக்காங்க. ஆனா கொலைய பண்ணது மட்டும் காசி தான்னு எப்படி சொல்லலாம்? இவரு தான் கொன்னாருங்கிறதுக்கு சாட்சி இருக்கா? அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல கிளியரா ஒன்னு தெரியுது, காசி அபிமன்யுவை துரத்திக்கிட்டு தான் போறாரு. ஆனா இந்த ஃபுட்டேஜ்ல எந்த ஒரு இடத்துலயும் காசி டெரஸ்ல நின்னு அபிமன்யுவை பின்னாடியில இருந்து தள்ளி விட்டாருன்னு இல்ல மர்டர் பண்ணாருன்னு. இதுல வேடிக்கை என்னன்னா, எல்லாரும் காசி தான் கொலை பண்ணிருப்பான்னு சந்தேகத்துல சொல்றாங்க. சார், இதுல உண்மை என்னன்னா, அபிமன்யு இறந்தது மட்டும்தான், மத்தது எல்லாமே பொய். இந்த கேஸோட விசாரணைய நாளை மறுநாளுக்கு நான் தள்ளி வைக்கிறேன். இப்போதைக்கு த கோர்ட் இஸ் அர்ஜென்ட். நீங்க பீடா போட்டுக்கிட்டே இருங்க, அதுக்குள்ள அந்த சிம்ஹா கேஸ்ல ஜெயிச்சுட்டு போயிடுவான். கேஸ் ஆரம்பிக்கும் போது பெரிய இவ மாதிரி பேசுனீங்க, இன்னைக்கு உங்க விட்னஸ் எல்லாம் டம்மி ஆயிட்டாங்க. இந்த கேஸ்ல எப்படிதான் ஜெயிக்க போறீங்க? கொஞ்சம் அமைதியா இருங்க பல்வன் பாண்டேஷர், இந்த போட்டி இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, அதுக்குள்ள எதுக்கு கவலைப்படுறீங்க? கோர்ட் கிராஃப்ட்னு ஒரு வார்த்தை இருக்கு, அதை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் பழிக்கு பழி வாங்கணும், அந்த காசியை எப்படியாவது தூக்கல ஏத்தி ஆகணும். பல்வன் பாண்டேஷர், பணத்துக்கு நிறைய சக்தி இருக்கு. எவ்வளவு காசு வேணுமோ கேட்டு வாங்கிக்க, யாருக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ கொடுத்து தொல, எல்லாத்தையும் விலைக்கு வாங்கு, காசோட பவரை காட்டு. ஆரம்பிங்க. யுவர் ஆனர், கடைசி ரெண்டு நாளா காசிய பத்தி நிறைய விஷயங்களை விசாரிச்சு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஃபேக்ட் என்னன்னா, நான் விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்ட அந்த விஷயங்களை இந்த கோர்ட்ல இருக்கிறவங்க கேட்டீங்கன்னா அதிர்ச்சி ஆயிடுவீங்க. யுவர் ஆனர், காசி வீட்டை சுத்தி குடியிருக்கிறவங்க அப்புறம் இவருடைய சொந்தக்காரங்க கிட்ட விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு பெரிய உண்மை என்னன்னா, இவர் தேடிக்கிட்டு இருக்கிற கங்கா, எந்த கங்காவுக்காக இவர் அபிமன்யுவை கொலை பண்ணாரோ அப்படி ஒரு கங்கா இந்த உலகத்திலேயே இல்லை. யுவரானர், ஆர்டர், ஆர்டர். சத்தம் போடாம இருங்க.
என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க மிஸ்ராஜி? யுவர் ஆனர், உண்மையிலேயே காசி கூட ஒரு பொண்ணு வாழ்ந்ததுக்கான எந்த ஒரு அடையாளமும் சாட்சியமும் கிடையாது. காசிக்கு கங்காங்கிற பேர்ல ஒரு தங்கச்சியே கிடையாது. அப்செக்ஷன் மை லார்ட். இந்த சாமர்த்தியமான வக்கீல் இந்த கேஸ வேற பக்கமா இழுத்துக்கிட்டு போனனு பாக்குறாரு. யுவர் ஆனர், வித் யுவர் பர்மிஷன், நான் உங்ககிட்ட இன்னும் சில சாட்சிகளை காட்ட விரும்புறேன். அதையும் பார்த்துட்டு நீங்க தீர்ப்பு சொல்லுங்க. சார், இவன் சரியான பைத்தியக்காரன் சார். அப்பப்போ உளருவான் சார். ஒரு நாள் அவன் தங்கச்சியை நான் கிண்டல் பண்ணிட்டேன்னு என்னை வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டான் சார். முதல்ல இவனுக்கு தங்கச்சியே கிடையாது, அப்புறம் எப்படி கிண்டல் பண்ண முடியும்? ஜட்ஜே, நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். இந்த காசி இருக்கானே பைத்தியக்காரன், எப்போ பாருங்க ஏதாவது உளறிக்கிட்டே இருப்பான். கிட்ட யாருக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் நெஞ்சத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. வக்கீல் சார், இவன் பைத்தியம்தான் சார். சில நேரம் இவனுக்கு பேய் பிடிச்சிருக்கோம்லாம் நான் நினச்சிருக்கேன். இங்க பாருங்க, நான் கழுத்துல என்ன போட்டிருக்கேன்னு. இது பாபா கோயில பூஜை பண்ணி கட்டின தாயத்து. கங்கா சௌத்ரிங்கிற பேர்ல எங்க காலேஜ்ல அட்மிஷனே யாரும் போடல, ஆனா அபிமன்யு எங்க காலேஜ்லயே ரொம்ப நல்ல பிரைட் ஸ்டூடண்ட். அவரு சார், இந்த விட்னஸ் எல்லாருமே போலியானவங்க, அவங்க சொல்றது எல்லாமே பொய். நான் உங்களுக்கு சில விட்னஸ் காட்ட விரும்புறேன். எஸ் பர்மிஷன் கிராண்டட் யுவர் ஆனர். இவங்க எல்லாருமே பொய் சொல்றாங்க. வருஷ வருஷம் கங்கா கையால நான் ராக்கி கட்டிட்டு இருக்கேன். இந்த வக்கீல் தான் ஏதோ சூழ்ச்சி பண்ணி வச்சிருக்காரு சார். இவனுங்களாம் வெறும் 5 ரூபா காஜா பிடிக்காங்களா போய் சொல்லுவாங்க சார். ஜெஜயா, கங்கானா எங்களுக்கு உயிர். இங்க இருக்க எல்லாருமே போய் சொல்றாங்க, அதுலயும் முக்கியமா அந்த 2 பேர் முன்னா பபினா. ஒன்னா நம்பர் ஃப்ராடுங்க சார் அவனுங்க. சார், நானே கங்காவை நிறைய தடவை காலேஜ்ல டிராப் பண்ணிருக்கேன், ஆனா இவனுங்க காசை வாங்கிட்டு போய் சொல்லிட்டு இருக்கானுங்க சார். சே சார், நானும் கங்காவும் ஒரே கிளாஸ்ல தான் படிச்சுட்டு இருந்தோம். அவளுக்கும் அபிமன்யுக்கும் நடுவுல லவ் இருந்தது, அதனால அவ பிரெக்னண்ட் ஆயிட்டா. அதனால கொஞ்ச நாளாவே அவ ஸ்ட்ரெஸ்டா இருந்தா. அப்புறம் இத பத்தி என்கிட்ட சொன்னதுல இருந்து அவ எங்க போன என்ன ஆனான்னு தெரியல சார். சார், நான் கங்காவை மீட் பண்ணிருக்கேன், அதனால கங்காங்கிற ஒரு கேரக்டரே இல்லைன்னு அவ்வளோ ஈஸியா சொல்லிட முடியாது. ஒருவேளை எல்லாரும் சொல்ற மாதிரி கங்காங்கிற ஒரு கேரக்டரே இல்லைன்னா கங்காவோட பாடி எப்படி போலீஸ்க்கு கிடைச்சிருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சைலண்ட் சைலண்ட். கடைசியா சார், என்னோட தாழ்மையான வேண்டுகோள், அபிமன்யுவோட மர்டர் கேஸ வேற திசையில போக விட்டுடாதீங்க. யுவர் ஆனர், இந்த கேஸ் எந்த திசையும் மாறல. ஆனா ஒண்ணு, ஒரு குற்றவாளி செஞ்ச குற்றத்தை இந்த கோர்ட்ல நிரூபிச்சே ஆகணும். பட் மிஸ்ராஜி, அது கங்காவே இல்லன்னு வச்சுக்கோ, பட் அந்த பாடி யாரோடது? அப்ப இவங்க சொல்றது சரிதானே? யுவர் ஆனர், அந்த விஷயத்தை தெளிவுபடுத்துறதுக்காக நான் இன்ஸ்பெக்டர் கன்ஷாம குறுக்கு விசாரணை செய்யறதுக்கு பர்மிஷன் கேட்கிறேன். இன்ஸ்பெக்டர் கன்ஷாம், உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது அந்த டெட் பாடி கங்கா ஓடுதுன்னு? காசியும் தேவியும் சேர்ந்துதான் அதை ஐடென்டிஃபை பண்ணாங்க. எப்படி? அந்த பாடியில ஃபேஸ் ரொம்ப எரிஞ்சு போயிருந்தது. அந்த பாடியில இருந்த ட்ரெஸ்ஸை வச்சுதான் அவங்க கங்கா தான்றதை கன்ஃபார்ம் பண்ணாங்க. யுவர் ஆனர், இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கங்க, நீங்க போலாம். ஓகே சார். யுவர் ஆனர், நான் தேவியை மறுபடியும் குறுக்கு விசாரணை பண்றதுக்காக நீங்க எனக்கு பர்மிஷன் தரணும். பர்மிஷன் கிராண்டட். தேவி மேடம், நீங்க எப்படி அது கங்காவோட பாடி தான் அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? அவ கடைசியா போட்டிருந்த டிரஸ் நான் அவளுக்கு கிஃப்டா கொடுத்தது. ஓ, கங்கா கடைசியா போட்டிருந்த டிரஸ் நீங்க கொடுத்த கிஃப்டா? யுவர் ஆனர், எங்கிட்டயும் ஒரு கிஃப்ட் இருக்கு. ஒரே ஒரு நிமிஷம், நான் அந்த கிஃப்ட் எடுத்து காட்டுறேன். இத பாருங்க தேவி மேடம், இந்த டிரஸ் தானே நீங்க கங்காவுக்கு கிஃப்டா கொடுத்தேன்னு சொன்னீங்க? ஆமா. யுவர் ஆனர், இந்த மாதிரியான டிரஸ் எல்லாம் வி மார்ட்ல வெறும் 550 ரூபாய்க்கு நிறைய கிடைக்கும். இது பனாரஸ்ல மட்டுமே 200 பீஸுக்கு மேல சேல்ஸ் ஆயிருக்கு. தேவி மேடம், நீங்க எப்படி அவ்வளவு உறுதியா சொல்ல முடியும் அந்த டெட் பாடியில போட்டிருந்த அந்த டிரஸ் நீங்க கிஃப்டா கொடுத்த அந்த டிரஸ் தான்? பொய் யுவர் ஆனர், பொய். இவங்க சொல்றது எல்லாமே பொய். இந்த கோர்ட் பொய்யான எந்த பதிலையும் ஏத்துக்காது யுவர் ஆனர். சட்டத்துக்கு சாட்சியங்கள் தான் ரொம்ப முக்கியம். யுவர் ஆனர், எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், அது கங்காவோட டெட் பாடி தான். அவ போட்டிருந்த டிரெஸ் மாதிரி நிறைய டிரெஸ் இருந்திருக்கலாம், ஆனா கங்காவுக்கு இருக்கிற பிசிக்கல் ஃபீச்சர்ஸ் மத்தவங்களுக்கும் இருக்காதுல்ல சார். நான் கங்காவை நிறைய தடவை பார்த்திருக்கேன்,
அதனால என்னால அவளை ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். யுவர் ஆனர், இந்த கோர்ட்டுக்கு நான் அந்த கங்காவையே வந்து சாட்சி சொல்ல கூப்பிடுறேன். அப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் இதுல யார் உண்மை சொல்றாங்க யார் பொய் சொல்றாங்கன்னு. என்ன என்ன சைலண்ட் சைலண்ட் இந்த கோர்ட். என்னாச்சு, என்ன சொல்றீங்க மிஸ்ராஜி? நான் உண்மையதான் சொல்றேன் யுவர் ஆனர். நான் மூணு என்றத்துக்குள்ள கங்கா அந்த வாசல்ல இருந்து கோர்ட்டுக்குள்ள வருவா. ஒன்னு, ரெண்டு, மூணு. உங்க ட்ரிக் ஃபெயில் ஆயிடுச்சு மிஸ்ராஜி. எங்க கங்கா? இவர் ஆனார், நான் இதைத்தான் சொல்ல வந்தேன். என்னோட ட்ரிக் ஃபெயில் ஆயிடுச்சு. நீங்களே பாத்தீங்கல்ல, நீங்க காசி, இந்த தேவி, இந்த கோர்ட்ல இருந்த எல்லாருமே கங்கான்னு ஒருத்தி வருவான்னு எல்லாரும் அந்த வாசலையே பாத்துக்கிட்டு இருந்தீங்க இல்லையா? அந்த வழியா வர்றாங்கன்னு சொன்னீங்க. நான் தான் சொன்னேன், ஆனா கங்கா வரலையே. ஏன்? ஏன்னா கங்கா இருக்காங்களான்னு இங்க யாருக்குமே தெரியாது. அந்த டெட் பாடி கூட கங்காவோடதான்னு யாருக்குமே தெரியாது. அதனாலதான் நான் உங்க எல்லாரையுமே அந்த டோரை பாருங்கன்னு சொன்னேன். நீங்க எல்லாருமே வருவானு எதிர்பார்த்தீங்க. இத்தனைக்கும் காசியும் தேவியும் கூட எதிர்பார்த்தாங்க. யுவர் ஆனர், நெஜ வாழ்க்கையில கங்கான்னு ஒரு பொண்ணு இல்லைங்கிறத தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் எப்படி கங்காவோட பாடி கிடைச்சிருக்கோம்? இவங்க ஏதோ ஒரு பாடியை கொண்டு வந்து கன்ஃபியூஸ் பண்றாங்க. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இப்ப இவங்க சொன்ன எல்லா பொய்யையும் நாம மறந்துட்டு உடனுக்குடனே உங்க தீர்ப்பை எழுதி இந்த கேஸ முடிச்சு விடுங்க யுவர் ஆனர். நீங்க எனக்கு ஒண்ணு கத்து கொடுக்காதீங்க. இப்ப வரைக்கும் நடந்த வாதத்தை வச்சு இந்த கோர்ட் எந்த முடிவும் எடுக்க முடியாது. காசியோட அம்மாவும் அப்பாவும் அடுத்த இயரிங் அப்போ இங்க இருக்கணும். அதை வச்சுதான் நாம என்ன முடிவு எடுக்க முடியும்னு தெரியும். அது வரைக்கும் இந்த கோர்ட் இஸ் அர்ஜென்ட். காஷி, அவங்க உன்னை எப்படியாவது ஒத்துக்க வச்சு உனக்கு கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு பாக்குறாங்க. அவங்க என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டோம், ஆனா என் தங்கச்சி கங்காவை கொன்னதுக்கு யாரும் நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். அதுக்கப்புறம் இந்த கைவிலங்கு, இந்த கோர்ட்டு, ஜெயிலு எதாலையும் என்ன தடுக்கவே முடியாது. சரி, சீக்கிரமா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். ஆனா காசி, உன்னோட கோபத்தெல்லாம் நீ கோர்ட்ல கண்ட்ரோல் பண்ணி அமைதியா இருக்கணும். சின்ஹா சார், போன ஹியரிங்ல கோர்ட்டோட அடுத்த ஹியரிங்க்கு காசியோட அம்மா அப்பா வரணும்னு ஆர்டர் போட்டிருந்தேன். வந்துட்டாங்களா சார்? அவங்க வந்துகிட்டு இருக்காங்க. ஏன் இவ்வளவு நேரம்? ஆர்டர் ஆர்டர், சைலன்ஸ் பிளீஸ். என் கோர்ட்ல என்ன நடந்துட்டு இருக்கு யாராவது எனக்கு கொஞ்சம் சொல்றீங்களா? ஜெயா, நான் காசி வீட்ல இருந்து தான் வரேன். அங்க காசியோட அப்பாவும் அம்மாவும் வீட்டுல எங்க தேடியுமே கிடைக்கல. எங்க போனாங்கன்னே தெரியல சார். எங்களுக்கு பயமா இருக்கு. இவங்க காசியோட அம்மா அப்பாவை கிட்னாப் பண்ணி பயமுறுத்துறாங்களோன்னு. அப்புறம் எனக்கு ஒண்ணு மட்டும் தெளிவா தெரியுது, இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த பல்வந்த் பாண்டே தான். அதனால இந்த கோர்ட்டை தாழ்மையா கேட்டுக்கிற இந்த பல்வந்த் பாண்டேவை அரெஸ்ட் பண்ணணும்னு. மிஸ்ராஜி, I am extremely sorry sir. வீட்ல காசியோட அப்பா அம்மா இல்ல. ஒருவேளை அவங்க என்ன வெளியே போயிட்டாங்களா? யுவர் ஆனர், இதை கேட்கும் போது ரொம்ப குழந்தைத்தனமா இருக்கு. சார், எங்க அப்பா அம்மாக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா சாமி சத்தியமா சொல்றேன், நான் ஒருத்தரையும் விட மாட்டேன். மொத்த காசியும் மயனாவ மாத்திருவேன். காசி காசி, நான் சொல்றத கேளுங்க. நியாயமான தீர்ப்பை சொல்றதுக்கு தானே நான் இங்க உட்கார்ந்துருக்கேன். யுவர் ஆனர், நான் இப்போ இந்த கேஸுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சாட்சிய உங்ககிட்ட காமிக்கணும்னு ஆசைப்படுறேன். பர்மிஷன் கிராண்டட். சுமன் அண்ணா, வாங்க. உங்க பேரு? என்னோட பேரு சுமன் சார். நானும் காசியோட அப்பாவும் சின்ன வயசுல இருந்த நண்பர்களா இருந்தோம். என்ன இருந்தீங்க? இருந்தீங்கன்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க சுமன்? நான் ஏன் அப்படி சொன்னா சார், காசியோட அப்பா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துட்டாரு சார். எதுக்காக நீங்க இப்படி போய் சொல்லிட்டு இருக்கீங்க? காசி காசி, அமைதியா இருங்க.
சைலன்ஸ் 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 இன் தி கோர்ட். நீங்க சொல்லுங்க. அது பல வருஷத்துக்கு முன்னாடி ஊர் முழுக்க பிளேக் நோய் தாக்கி இருந்தது. அந்த நோயால பாதிக்கப்பட்டு காசியோட மொத்த குடும்பமா இறந்துட்டாங்க. ரொம்ப லேட் பண்ணிட்டீங்க, இவங்க இறந்துட்டாங்க. காசியோட குடும்பத்தை சேர்ந்த எல்லாரும் இறந்ததுக்கு அப்புறம் காசி அவங்களோட இருக்கிறதாவே நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருந்தான். அவனோட சந்தோஷத்தை கெடுக்க வேண்டான்னு கடைசி வரைக்கும் நான் அவங்ககிட்ட சொல்லவே இல்லை. போய் சொல்றாங்க ஜட்ஜ் சார். அண்ணே நீ மனுடி போய் சொல்ற சார். இந்த விட்னஸ் எல்லாருமே போலி ஆனவங்க. அவங்க சொல்றது எல்லாமே போய் எல்லாத்தையும் கோர்ட் முடிவு பண்ணும். மிஸ்டர் சின்ஹா நீங்க போய் உட்காருங்க. இதுவரைக்கும் எல்லா சாட்சிகளையும் விசாரணை பண்ணதில் தெரிய வர்றது என்னன்னா, அடுத்த ஹியரிங் வர்றதுக்கு முன்னாடி காசியை மென்டல் எவாலுவேஷன் பண்ணி கூட்டிட்டு வரணும். அண்ட் ஃபார் நவ் த கோர்ட் இஸ் அர்ஜன்ட். நீங்களும் என்ன பைத்தியம் ப்ரூவ் பண்ண வந்திருக்கீங்களா? இல்லை, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ப்ரூவ் பண்ண தான் நான் இங்கே வந்திருக்கேன். யாரோட பேச்சையும் என்னால் நம்ப முடியல சார். ஆனால் இப்போ நீ கண்டிப்பாக என்ன நம்பிதாங்கணும். உனக்கு வேறு வழியே இல்லை. ஒன்று புரிஞ்சுக்கோ, என்னால் மட்டும்தான் இந்த பிரச்சனையில தான் உனக்கு காப்பாற்ற முடியும். சார் நான் பைத்தியக்காரன் இல்லை சார், நான் ஒரு ஏழை. இவங்க எல்லாரும் காசை வாங்கிட்டு என்னை பைத்தியக்காரப்பட்ட கட்ட பார்க்குறாங்க சார். எனக்கு தெரியும், அதனால தான் உனக்கு உதவி பண்ணலான்னு நான் இங்கே வந்திருக்கேன். நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. உனக்கு நியாயத்தை நான் வாங்கி தரேன். நீங்களும் அவங்க பக்கம் சாஞ்சிட மாட்டீங்களா சார்? என்னை யாரும் விலை கொடுத்து வாங்க முடியாது. இது என்னோட வேலை. அப்போ ஆரம்பிக்கலாமா? சரிங்க சார். சரி சொல்லுங்க டாக்டர் சார், உங்களோட ரிப்போர்ட் என்னதான் சொல்லுது? இவரானார், நான் காசியோட சில மணி நேரங்கள் தனியாக பேசினேன். அப்போ நான் தெரிஞ்சுக்கிட்ட சில தகவல்கள் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. உங்களோட அனுமதியோட நான் சில கேள்விகள் கேட்க விரும்புகிறேன். ஆ, பர்மிஷன் கிராண்டட். தேங்க்யூ சார். காசி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. உங்கள் வீட்டில் உங்களுக்கு சாப்பாடு யார் செய்வாங்க? சமையல் நானே பண்ணிப்பேன் சார். ஏன்? அம்மா பண்ணுற சமையல் எனக்கு பிடிக்காது, ரொம்ப காரமாக பண்ணுவாங்க. அதான் உங்கள் தங்கச்சி இருக்காங்கள, அவங்க சமைக்கலாம்ல சார்? காலேஜ் டியூஷன் அவளுக்கு டைம் சரியாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்கள் அப்பா என்ன பண்ணுறாங்க? வீட்டில் உட்காந்து எங்களை திட்டிக்கிட்டே இருப்பார் சார். ஏன்? அம்மா, உங்களோட அப்பா ஏன் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்காரு? வயசான காலத்தில் அவர் போய் வேலைக்கு போக சொல்கிறது ஏழை தான் சார், ஆனால் முட்டாள் இல்லை. சரி, இன்னொரு கேள்விக்கு எனக்கு பதில் சொல்லுங்கள். உங்கள் தங்கச்சி கூட உங்களுக்கு நல்ல உறவு இருந்துச்சா? என் உயிர் சார் அவ. ஆனால் நான் சரி விடுங்க. எனக்கு இன்னொன்று சொல்லுங்கள். உங்கள் தங்கச்சி உங்களுக்கு ராக்கி கட்டியிருப்பாங்கல்ல? முதல்ல கட்டிகிட்டு இருந்தா, அப்புறம் நானே கட்ட வேணும்னு சொல்லிட்டேன். ஏன்? ஒரு வருஷம் ராக்கி கட்டும் போது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கட்டிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு எப்படி பண்ணுறது? ஆ, சரி சரி சரி. நீங்கள் வீட்டுக்கு போகும்போது உங்களுக்கு கதவை யார் திறந்து விடுவா? வீடு திறந்தே தான் இருக்கும் சார். எங்கள் வீட்டில் வந்து திரட்டுறதுக்கு எதுவுமே இல்லை சார். நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு யார் தண்ணி கொண்டு வந்து கொடுப்பா? உங்களோட தங்கச்சி கங்கா இல்லை உங்களோட அம்மா? வீட்டு பொம்பளைங்க கிட்ட தண்ணி வாங்கி குடிக்க மாட்டேன் சார். இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க யுவரானார். காசியோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லாருமே, அதாவது அவங்க அம்மா அப்பா, அப்புறம் அவரோட தங்கச்சி கங்கா, அவங்க யாருமே நிஜத்தில் கிடையாது. அடா அமைதியா இருங்கம்மா, அவர் என்னதான் சொல்றாருன்னு கேட்போம். யாரும் இல்லைன்னா சார், நான் காசிக்கிட்ட கேட்ட பல கேள்விகளை வச்சு என்னால் ஒரு முடிவுக்கு வர முடிஞ்சது. அது என்னன்னா, காசியோட வாழ்க்கையில் யாருமே
எந்த ஒரு செயலையும் செஞ்சதில்லைன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது அவரே சமைச்சுப்பாரு, தண்ணி எடுத்து குடிச்சுப்பாரு. அவர் வீட்டுக்கு வரும்போது யாரும் கதவை திறந்து விட மாட்டாங்க. அவங்க எல்லாரும் பேசிவ் ஜாப் தான் பண்ணியிருக்காங்க. அப்படி தான் அந்த கேரக்டர்ஸ்லாம் இன்வால்வ் ஆகிருக்கு. அதாவது வாக்குவாதம் பண்ணுறது, சண்டை போடுறது. காசி அவரை சுற்றி ஒரு பிம்பமான வாழ்க்கையை உருவாக்கியிருக்காரு. எல்லாம் கற்பனை கதாபாத்திரங்கள். அவங்க கூடவே வளர்ந்துருக்காரு. ஆனால் இப்போது ரொம்பவே வளர்ந்துட்டார் இவர். ஆனால் இது எல்லாமே காசியோட கற்பனை மட்டும்தான். டேய், நீ பல்வந்த் கிட்ட காசு வாங்கிட்டல்ல, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. காசி கோட்ஷன் எல்லாம் கூடாது. இவர் தப்பான ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு இவர் ஒரு சைக்கரிஸ்டாக இருக்க மாட்டார். இவரே ஒரு பேஷண்ட்டாக தான் இருப்பார். அப்ஜெக்ஷன் ஓவர்ரூல்ட். நீங்கள் போய் உட்காருங்க, போய் உட்காருங்க. மிஸ்டர் பல்வந்த், நீங்களும் உட்காருங்க. நீங்கள் சொல்லுங்கள், ப்ளீஸ் கண்டினியூ. யுவர் ஆனர், இவருக்கு வந்திருக்கிறது ஒரு மனச்சிதைவு நோய். இதை பேரனாய்டு சைக்காசிஸ்னு சொல்லுவாங்க. இந்த டிசீஸோட எக்ஸ்ட்ரீம் என்னென்னா, அந்த பர்சன் ரொம்ப வயலண்ட்டாக இருப்பாங்க. அவரோட கற்பனை கதாபாத்திரங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அந்த நேரத்தில் அவங்க யாரை என்ன வேணாலும் செய்வாங்க. அந்த மாதிரி ஒரு சூழலில் கூட இவர் அபிமன்யுவை கொண்டிருக்கலாம். யுவர் ஆனர், உங்களுக்கு இன்னும் தீர்ப்பு சொல்ல எத்தனை சாட்சிகள் வேண்டும் யுவர் ஆனர்? இது போதாதா? ப்ளீஸ் நீங்க தீர்ப்பை சொல்லுங்க யுவர் ஆனர். இவன் ஒரு சைக்கோ கில்லர், இவனுக்கு கடுமையான தண்டனையை கொடுங்க. தட்ஸ் ஆல். அப்ஜெக்ஷன், அப்ஜெக்ஷன் மை லார்ட். இப்ப வரைக்கும் நடந்த இந்த வாதத்துல காசி தான் அபிமன்யுவை கொண்டாடுறதுக்கு ப்ரூஃபே இல்ல. அப்ஜெக்ஷன் ஓவர்ரூல்ட். இப்படி சொல்றதுக்கு பல்வந்த் எவ்வளவு காசு கொடுத்தான்? ஏற்கனவே சொன்னானே, இது என்னோட வேலை. காசி, உங்களுக்கு ஏதாவது சொல்லணுமா? ஆமா, நான் தான் அபிமன்யுவை கொலை பண்ணேன். மாடியில இருந்து தூக்கி போட்ட அந்த நாய, ஏன் தங்கச்சி அவன் காத்துலச்சு ஏமாத்திருக்கான். அவனை கொண்டதுல எனக்கு எந்த விதமான வருத்தமும் கிடையாது ஜட் சார். ஏன்னா என் தங்கச்சி காணாம போனதுக்கு அபிமன்யு தான் காரணம் நினைச்சேன். ஆனா என் தங்கச்சி அநியாயமா கொலை பண்ணது இந்த பல்வந்த் தான். காசி, என்ன கங்கா ஒரு நாள் பல்வந்தை பாக்கிறதுக்கு வீட்டுக்கு வந்திருந்தாங்க. பல்வந்த் தான் வர சொல்லி இருந்தாரு. நான் வெளியில நின்னுட்டு இருந்தேன். அப்போ வீட்டுல இருந்து காப்பாத்துங்க காப்பாத்துங்க நிறைய சத்தம் வந்துச்சு. நான் ஓடி வந்து பார்த்தப்போ பல்வந்த் சார் பால்கனில இருந்து கங்காவை தள்ளி விட்டாரு. அப்புறம் பாடி அங்கிருந்து எடுத்துட்டு போயிட்டாரு. நான் நினைக்கிறேன் கங்காவை அவர் ரேப் பண்ணிருப்பாருன்னு. பல்வந்த் ரொம்ப மோசமானவண்ண. காசி, என்ன நான் இப்ப சொன்னதை யார்ட்டையும் சொல்லாதீங்கண்ணே. அப்புறம் என்னையும் கொன்னுடுவாங்கண்ணே. ஆனா அந்த பல்வந்த் மட்டும் சும்மா விட்டுறாதீங்கண்ணே. ஃபர்ஸ்ட் என் பையனை கொண்ண, இப்ப நான் தான் கொண்டனு வேற சொல்றியா? ஆமா, நான் உண்மைதான் சொல்றேன். இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. நீ பண்ண வேலைக்கு உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன். ஆர்டர், ஆர்டர். என்னையே கொலை பண்ணுவேன்னு சொல்றியா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இங்க வச்சு இப்படி பேசுவேன்? நல்ல வேளை உன் தங்கச்சி செத்துட்டான். இல்லனா வேற மாதிரி ஏதாவது பண்ணி ஊர் முன்னாடி அசிங்கப்படுத்தி கொண்டு. ஏய் பல்வந்த், என்னங்க ஆச்சு? இரு இரு, நான் போயிட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் போலாம்ல. சார், எங்க போறீங்க? தம்பி, பர்மிஷன் இல்லாம வரல. என்கிட்ட பர்மிஷன் இருக்கு. சரி. போனது விடுச்சா? ம், போயிட்டோங்க. காசி, டே காசி, பார்க்க எப்படி இருக்கேன்னு தெரியுமா? சேது படத்தில் வர விக்ர மாதிரியே இருக்க. அப்படியே நல்லா இருந்தவன பைத்தியக்காரன் ஆகிட்டாங்கல்ல. அவங்க இங்கிலீஷ்ல என்னமோ சொன்னாங்களே, சைக்கோ கில்லர். டே, இதுக்கு நீ சந்தோஷம்தான் படணும். பெரிய பெரிய ஹீரோக்கே இந்த டைட்டில்லாம் கிடைக்கிறது இல்லை தெரியுமா? அம்மா அப்பாவை பத்தி தான் தெரிஞ்சுதா
அம்மாவும் அப்பாவும் உனக்காக கோயில் கோயிலா போயிருக்காங்க, திரும்ப வந்துருவாங்க. நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கலாமா? ஏன், வேணான்னு சொன்னா கேட்க மாட்டியா? ஒரு ஒரு விஷயம் சொல்லு. அம்மா, கங்கா, அப்பாவை நீ நேர்ல பாத்திருக்கல்ல? ஆமாடா, என்னடா எப்படி எல்லாம் பேசுற? ஒண்ணு இல்ல, எனக்கு ஒரு சின்ன டவுட் வந்துருச்சு. ஏய் ஏய் காசி, இந்த பைத்தியக்காரங்களோட சேர்ந்து நீயும் பைத்தியமா இல்லையே? சரி சொல்லு, அம்மா பார்க்க எப்படி இருப்பாங்க? அம்மா, என்னடா கேள்வி இது? சொல்லேண்டா, அம்மா பார்க்க எப்படி இருப்பாங்க? அம்மா வயசானவங்க, அவங்களுக்கு முடி நடச்சிருக்கும், பார்க்கறதுக்கு வெள்ளையா இருப்பாங்க. சரி, ஆனா அம்மாக்கு முன்னாடி ரெண்டு பல்லு இருக்காது, அது நீ பாத்திருக்கல்ல? டே காசி, வயசாச்சுன்னா பல்லு கொட்டதான்டா செய்யும். நீ பாத்திருக்கியா இல்லையா? பார்த்தண்டா. அம்மாக்கு பல்லு இருக்கும் ரங்கீலா. நீங்க பாரு காசி, நீவும் தங்கச்சி கங்காவை தேடிட்டு இருக்கல்ல, அவங்க இதோ இப்படியே தான் இருப்பாங்க. இதோ நீயே பாரு, இவளுக்காக தேவையில்லாம ஏன் கழுத்தை பிடிச்சிட்டியே? சார், நீங்க நான் சொன்னது தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க சார். இது கங்கா இல்ல சார், இது தேவி. அட இல்ல காசி, நான் ஒன்னும் தப்பா புரிஞ்சுக்கல. இது உன்னோட தங்கச்சி கங்கா தான், இவங்க தான் இன்னைக்கு ஆபீஸ் வந்தாங்க. அவங்களுக்கும் அபிமன்யுக்கும் மேரேஜ் அப்ளிகேஷன் போடுறதுக்கு கேட்டதுக்கு பேரு கங்கான்னு தான் சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி இவ்வளவு சந்தோஷமா இருந்ததே இல்லை. நிஜமா தான் சொல்றேன், வாழ்க்கையில முதல் தடவையா தோத்ததுக்காக சந்தோஷப்படுறேன். பார்ட்டி பண்ணிதானே ஆகணும். தேவி அக்கா, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? லெட்ஸ் செலிப்ரேட் அவர் விக்டரி. இந்த Cheers to our victory. Cheers. எனக்கு மட்டும் ஜெயிச்சதுல சந்தோஷமே இல்ல. ஆனா ஏன்கா காஷி? I don't know, I'm feeling bad for him. இங்க பாரு தேவி, போர்க்களத்துல சிப்பாயிங்களை முன்னாடி போக விடுறதுலே அவங்களை சாக விடுறதுக்காக தான். ஆனா காசி, உன சிப்பாய் கிடையாது. வேற அக்கா, are you in love with him? தேவி, இந்த லவ்ல விழுந்து எமோஷனலாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காத. நாம லாபகமா இந்த கேஸ்ல இருந்து தப்பிச்சு இருக்கோம். நீ பண்ற சின்ன தப்பால நாம எல்லாருமே மாட்டிப்போம். நான் இதுக்கு முன்னாடி யார்கிட்டயும் இவ்வளவு க்ளோஸ் எல்லாம் இருந்ததே இல்லை. ஆனா காஷி கூட நான் எப்படி இவ்வளவு க்ளோஸா பழகினேன்னு எனக்கே சுத்தமா தெரியல. ஆனா அக்கா, உங்களால என்ன பண்ண முடியும்? காஷி வாழ்க்கை ஃபுல்லா நீ ஜெயில தானே இருக்கணும். நான் அவனை வெளியில கொண்டு வருவேன், வேர்ல்ட்லயே பெஸ்ட் டாக்டர்ஸ் கிட்ட கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பாப்பேன். அக்கா, இது ரொம்ப லேட்கா, உங்களால இப்ப எதுவும் பண்ண முடியாது. ஒருவேளை காசிக்கு நடந்ததெல்லாம் தெரிஞ்சா என்ன ஆகும்னு யோசிச்சீங்களா? நான் அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்ல போறேன், கண்டிப்பா என்ன மன்னிப்பான். காசி, உங்களை பார்க்க ஒருத்தவங்க வந்திருக்காங்க. எப்படி இருக்கு காஷி? எனக்கு என்ன,
அப்படியேதா பைத்தியக்கார. உனக்கு தெரியும்ல என்ன மன்னிச்சிரு காஷி. என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் உன்னை காப்பாத்த பார்த்தேன். நான் உன்னை ரொம்ப காதலிச்சேன் தெரியுமா? நீமா இப்படி பண்ணுவ? நான் பாட்டுக்கு என் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தேன். என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டேன் நீ. ஏன் எதுக்காக? நான் பனாரஸ் வந்ததே ஒரு காரணத்துக்காக தான். அப்பதான் நான் உன்னை சந்திச்சேன். என்னோட வேலைக்கு நீதான் சரியான ஆள்னு உன்னோட மைண்ட சைக்கார்டிஸ்ட் மாதிரி கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சு உனக்கு கங்கானா எவ்வளோ பிடிக்கும்னு நீ பேசுறதை வச்சே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு கங்கானா ரொம்பவே பிடிக்குமா? கங்கானா எனக்கு ரொம்ப உயிர். நான் உன்னோட மைண்டை யூஸ் பண்ணி நீ உன் வாழ்க்கையில் ரொம்ப பெருசாக நினைக்கிற உன்னோட தங்கச்சியை தொலைய வச்சேன். ஸ்ருத்தின்னு ஒரு பொண்ண கங்காவோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி உங்ககிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணல. ஆக்சுவலாக அவள் என்னோட தங்கச்சி. ஆனா அக்கா இதில் நான் என்ன பண்ணுறது? நீ கங்காவோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி நான் உங்ககிட்ட சொல்கிற கதையை அவங்ககிட்ட சொல்லணும். நான் என்ன சொல்கிறனோ அதை செய். அவளும் நான் சொன்ன மாதிரி கங்கா அபிமன்யுவை பற்றி ஃபேக்காக ஒரு லவ் ஸ்டோரி சொன்னா நீயும் அவள் சொன்னதை நம்பிட்ட. நான் வேணும்னே தான் லக்னோ போனேன் உன்னை கோர்ட்டுக்கு அனுப்பி வைக்கிறதுக்காக. சொல்லுங்க மேடம். சார் ஒரு ஒரு மேரேஜ் அப்ளிகேஷன் போடணும். அந்த பைய பேர் என்ன சொன்னீங்க? அபிமன்யு பாண்டே. சரி உங்க பேர்? கங்கா சௌத்ரி. கங்கா சௌத்ரி. இன்னும் அந்த விஷயத்தை உன்ன ஸ்ட்ராங்கா நம்ப வைக்கிறதுக்கு பல்வந்தோட வீட்டுக்கு வெளியில நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கும் போது ஷூட் பண்ண வச்சேன். அதுக்கப்புறம் ரங்கீலா கிட்டயும் நான் அதை பத்தி பேசினேன். இங்க பாரு ரங்கீலா, காஷியோட கண்டிஷன் நாளுக்கு நாள் மோசமாயிட்டே இருக்கு. கங்கா உண்மையிலே தொலைஞ்சு போயிட்டுதான் காஷி அதை நம்பிட்டு இருக்கான். நாம தான் ஏதாவது பண்ணி ஆகணும். அவனுக்கு நாம சப்போர்ட் பண்ணாம போயிட்டோன்னா அவனோட நிலைமை மோசமாகறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதனாலதான் பபீனாவையும் அவனோட ஃப்ரெண்ட்ஸையும் அவன் தேவையில்லாம அடிச்சிருக்கான். சரி சரி, நம்ம காஷி விஷயத்துல என்ன பண்ணலாம் மேடம்? சரி, நீயும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸும் நான் சொல்றத மட்டும் அப்படியே செய்யுங்க, புரிஞ்சுதா? இல்லைன்னா காஷி ரொம்ப பெரிய பிரச்சனையில மாட்டிக்குவான். டாக்டர் கிட்ட நடந்த எல்லா விஷயங்களையும் நான் சொல்லிட்டே தான் இருக்கேன். மேடம் நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படியே பண்ணிரலாம். அப்புறம் அந்த கங்காவோட பாடி எப்படி? அது அது வந்து இது எதுக்கு? எனக்கு ஒரு அநாத பொண்ணு வேணும். அதுவும் பொண்ணோடது. அநாத பொண்ணுமா? ஏ எதுக்கு? நான் கொடுக்கற Dress போட்டுதான் அந்த டெட் பாடியை கொண்டு வரணும். அந்த டெட் பாடியை எங்கேயாவது தெரியாத இடத்துல போட்டுட்டு வந்துரு. மேடம் வேலை அதிகம், காசும் அதிகமாக தேவைப்படும். இதில் 10,000 ரூபாய் இருக்கு. வேலையை முடிச்சுட்டு மீதியை வந்து வாங்கிக்கோ. இன்னொரு விஷயம், அந்த ட்ரெஸ்ஸை நான் அனுப்பி வைக்கிறேன். கங்காவுக்கு வாங்கி கொடுத்த ட்ரெஸ் மாதிரியே நான் பபீனா கிட்டேயும் கொடுத்தேன். சுமன் அங்கிள், பபீனாவோட ஃப்ரெண்ட்ஸ் சொன்னது எல்லாமே உண்மைதான் காஷி. ஒன்றும் தெரியாத அப்பாவி ஒருத்தனை ஒரு கொலகாரன் ஆக்கிட்டீங்க நீங்க. ஆனா எதுக்காக? பழி வாங்குறதுக்காக. அந்த பல்வந்த பழி வாங்குறதுக்காக. எதுக்காக பழி வாங்கணும்? பல்வந்த் என் அப்பாவோட பிசினஸ் பார்ட்னர்,
எனக்கு அப்போ ஒரு 8 வயசு இருக்கும். எங்களோட சொத்துக்கு ஆசைப்பட்டு என்னோட அப்பாவையும் என் அண்ணனையும் கொண்டுட்டான். தப்பிச்சு ஓடிட்டோம். 15 வருஷம் கழிச்சு என் அப்பாவுக்காகவும் என் அண்ணனுக்காகவும் நான் அவனை பழி வாங்கிட்டேன். அப்புறம் அந்த வாட்ச்மேன் சொன்னதும் அதுவும் போய் தானா? ஆமாம் காஷி, நான் சொல்லி கொடுத்ததை தான் அந்த வாட்ச்மேன் உன்கிட்ட சொன்னான். இதுல என்ன ஒரு கோயின்சிடன்ஸ்னா, அந்த பல்வந்தும் அவன் பையன் அபிமன்யுவும் என் அப்பாவும் அண்ணனும் இறந்த மாதிரியே தான் இருந்திருக்காங்க. நீ கோர்ட்ல பல்வந்த் அடிக்கிறதுக்காக போகும்போது நான் தான் உன் கையில நல்ல வேலை பார்த்த நீ. நான் கிறுக்க மாதிரி உன்னை காதலிச்சுட்டு இருந்தேன். நீ நான் உன் மேல வச்சிருந்த நம்பிக்கை எல்லாத்தையும் கொண்டுட்ட. உங்களை மாதிரி ஆளுங்களாலதான் காதல் மேல வச்சிருக்க நம்பிக்கையே போகுது மேடம். இல்ல காஷி, நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன். நான் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். இதுக்கு முன்னாடி நான் உன எப்படி காதலிச்சனோ அதே மாதிரிதான் இப்பவும் காதலிக்கிறேன். போய் சொல்றியா? இல்ல, இந்த மாதிரி காதல் தேவையில்லை எனக்கு. அடுத்து யார கொலை பண்றதுக்காக நீ காத்துக்கிட்டு இருக்க? காஷி, நான் உன்கிட்ட போய் சொல்லல காஷி. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ இந்த மாதிரி அழுதுட்டு இருந்தா நீ சொல்றதுல நான் நம்பி நினைச்சிட்டு இருக்கேன். முதல்ல நடிக்கிறத நிறுத்து. நான் போய் சொல்லல. இல்ல 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 இல்ல, இங்க பாரு, இங்க பாரு, அழாத, இங்க பாரு, அழாத. வாழ்க்கை ஃபுல்லா வெட்டியா வேலை பார்த்திருக்கேன். யார் அழுதாலும் நான் கவலைப்பட்டதே இல்லை. ஆனா நீ அழுத என்னால தாங்கிக்கவே முடியல. உனக்கு ஏன்னு தெரியுமா? ஏன்னா நான் உன ரொம்ப காதலிக்கிறேன். நான் உன ரொம்ப காதலிக்கிறேன். நான் உன ரொம்ப ரொம்ப காதலிக்கிறேன். நீயும் என்ன காதலிக்கணும்னு ஆசைப்படுற விதி நம்ம வாழ்க்கையில யோசிக்க முடியாத அளவுக்கு நிறையவே விளையாடிடுச்சு. அம்மா, அப்பா, கங்கா எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிருச்சு. ஆனா நான் அப்பவும் உன் கூட வாழணும்னு விரும்புறேன். கடவுள் மேல சத்தியமா நான் உன் கூட வாழணும்னு ஆசைப்படுறேன். ஆனா கடவுளுக்கு இது பிடிக்கலன்னு நினைக்கிறேன். விதியை மீறி நம்ம எதுவுமே செய்ய முடியாது. விதியை மீறி நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. யாராலையும் செய்ய முடியாது. யாராலையும் செய்ய முடியாது. யாராலையும் செய்ய முடியாது. ஸ்பூன் வச்சு அந்த செவத்தில் தேய்க்கிறாங்க.
அம்மா கிட்ட கேளு, சாப்பாடு பண்ண எவ்வளவு நேரம் ஆகும்னு. அப்புறம் மறந்துடாத, கங்காவை கண்டிப்பா நீ வெளியே கூட்டு போறதா சொல்லியிருக்க. அப்புறம் அப்பா கிட்ட சொல்ல, என்னை ரொம்பவும் திட்ட வேணான்ட்டு. கேட்டு சலிச்சிருச்சு, என் தலை ரொம்ப வலிக்குது, கொஞ்சம் பிடிச்சி விடுறியா? கொஞ்சம் இந்த பக்கம் சரி. நாளைக்கு நீ கங்கா கூட கடைக்கு போறல்ல, அப்புறம் மறக்காம அதையும் வாங்கிட்டு வந்துடுறேன்னா. உனக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவும் வாங்கிக்கோ, சரியா? Ha 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 ha.